సేవాసరంగపరకాలం నిత్రయాప్తలక్షణాప్తలక్షణ యదిద్వయుగాగమాంతం ఆచార్యభక్తిపరిపూతమనర్గశీలం గోపాలదేశికమునిం గురుమాశ్రయామః శ్రీకృష్ణబ్రహ్మతంత్రోత్తమగురుకరుణావాప్తసక్రాంగభాష్యం వేదాజ్యాచారవార్దైవర్ణపదముఖే లక్ష్మణేనస్తుభారం శ్రీవాగీశాపత్యం షడరపు గదరాద్వేద చౌడాద్రిమూర్తిర్నూతనం శ్రీరంగనాథం నవకలిమతనం బ్రహ్మతంత్రం శ్రీయామహే అవ్యశ్రీరంగనాథాధ్యానధ్యాత్మగ్రంథబోధకాన్ పూర్వాచార్యానహం వందే ప్రణమ్రమనసా సదా శ్రీమాన్ వెంకటనాథాద్రి కవితార్కికేశరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది ప్రాయప్రవతనే పుంసాం పౌనఃపుణ్యం వివారయన్ హస్తశ్రీరంగభక్తుర్మాం అవ్యాద్ అభయముద్రితః ఉల్లాస పల్లవిత పాలిత సప్తలోకీ నిర్వాహ గోరగిదనేమ కటాక్షలీల శ్రీరంగ హర్మిదల మంగళ దీపరేఖాం శ్రీరంగరాజమతిషీం శ్రియమాశ్రయామః శ్రీవిష్ణుచిత్తగురునందన కల్పవల్లీ శ్రీరంగరాజ హరిచందన యోగదృశ్యాం సాక్షాక్షమాం కరుణయా కమలాభిమాన్యాం గోదామనన్న శరణ శరణం ప్రపద్యే. ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியல் புக்கு முகந்த கொடாத்தேரி ஊழி முதல்வன் உருவன்போல் மைகரத்த பாழியந்தோருடைய பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம் புரிவோல் நின்னதிருந்த தாழாதேசாந்தம் உதைத்த தரமழை போல் வாழ உலகினில் பெய்தாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரும்பாவாய். நாலாவது பாசுரத்தை அனுபவிக்க போகிறோம். இது வந்து முதல் மூணு பாசுரங்களாலே திருமந்திரம் துவயம் சரவஸ்லோகம் அப்படிங்கிற மூணு மந்திரங்களையும் பிரதானமாக நம்ம சம்பிரதாயத்தில் கூடியதான ரகசியத்திரயம்னு சொல்லக்கூடியதான மூணு மந்திரங்களை பார்க்கும். மூணு மந்திரங்களை பிரதிபாதிக்கிறதா இந்த மூணு பாசுரங்களும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு. இதில் ஒவ்வொரு பாசுரங்களும் ஒன்று ஒன்று ஒவ்வொரு விஷயத்தில் நோக்கும். ஒன்று தாரகம், ஒன்று போஷகம், இன்னொன்று போக்கியம். அப்போ முதல் பாசுரமாக இருக்கக்கூடியதான மார்கழிங்கிற பாசுரம் நமக்கு தாரகம். ஏன்னா நம்மளை தரிக்கிறவன் சர்வேஸ்வரன் தானே. ஆனால் சர்வேஸ்வரனுடைய திருநாமத்தை முதல்ல நாராயண சப்தத்தினால காமிக்கப்பட்டதுனால, ஏன்னா இந்த திருவஷ்டாட்சரத்தில் ஸ்வரூபம் காமிக்கப்படுவதனால தாரகமாக இந்த மந்திரம் இருக்கு. நமக்கு போஷகமாக இருக்கிறது இந்த சரமசுந்தர தயங்கிறதான மந்திரம். அதுக்கு மேலே போக்கியமாக இருக்கிறது சரமஸ்லோகம் அப்படிங்கிறதான இந்த மந்திரம். இதில் நேத்திய பாசுரத்தில் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாத்து நீராடினால் தீங்கின்றி நாடல்லான் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரு சன்னல் ஊடு கயலுகள அப்படிங்கிறவர்களும் இந்த சரமஸ்லோகம் எப்படி அமைஞ்சிருக்கு, மூணு சரமஸ்லோகமும் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறதெல்லாம் சொன்னோம். மூணு சரமஸ்லோகமும் சேதன கிருத்தியம் ஈஸ்வர கிருத்திய ரூபமாக அமைஞ்சிருக்கு. அதில் வராக மூணு தான் மும்மாரி அப்படிங்கிறது என்னென்ன அப்படிங்கிறதையும் சொல்லி வந்தோம். ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு கரம ஸ்லோகத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் நோக்கு அப்படின்னு சொன்னோம். அப்போ முதல்ல இருக்கக்கூடிய வராக நயனாருடைய கரம ஸ்லோகத்துக்கு மானசிகமான வியாபாரத்தில் நோக்கு, சக்கரவர்த்தி திருமகனோடதில் காய வாச்சிகமான வியாபாரத்தில் நோக்கு, கண்ணன் பெருமானோடதில் நம்ம காய்கமான வியாபாரத்தில் நோக்கு. அதனால் ஒன்றொன்று ஒரு நோக்காக இருந்தாலும் இதை பிரதானமாக கொண்டிருக்கிறதுனால மிச்சது இல்லை அப்படின்னு சொல்ல வரல. இதுக்குள்ள பிரதானமான நோக்கம் அப்படின்னு காமிச்சு. அது மாத்திரமில்லை, இந்த சரமஸ்லோகத்தில் பூர்வ கிருத்தியத்தை தான் வந்து இந்த சேதனம் பண்ண வேண்டியதான சேதன கிருத்தியமான விஷயம் எதுங்கிறத காமிச்சார். அந்த ஓங்கி உலகல் அந்த உத்தமன் பெயர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாத்து நீராடினால் அது பர்யந்தம் சர்வதர்மான் பரிந்தெஞ்ச மாமேகம் சரணம் பிரஜ அப்படிங்கிறவர். ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடி அப்படிங்கிறதுனால சர்வதர்மான் பரிந்தெஞ்சன் எப்படி உடணும்னு சொன்னார். அதுக்காக தான் மூணு விதமான தியாகத்தை கீதாச்சாரியன் விதித்தார். ஒன்று சாத்திக தியாகம், இன்னொன்று ராஜச தியாகம், இன்னொன்று தாமச தியாகம். இப்போ ஆசுரி சம்பத் விபாக யோகம், தெய்வீ சம்பத் விபாக யோகம்னு ரெண்டு காமிச்சார். எது இதெல்லாம் ஆசுரி சம்பத்து, எது தெய்வீ சம்பத்துங்கிற சொல்லின்னு வந்தார். சொல்லின்னு வந்து மூணு விதமான தியாகத்தை 18வது அத்தியாயத்தில் காமிச்சார். முதல்ல அதை சொன்னதுக்கப்புறம் தான் சரம ஸ்லோகமே சொன்னார். அப்போ இந்த மூணு தியாகம் சொன்னது என்னதுக்காக சொல்லணும், சாத்திக ராட்சச தாமச தியாகங்கள் நினத்துக்காக சொல்லணும் அப்படின்னா, இதுலேருந்து தெளிவு தெரிஞ்சுட்டு என்ன பண்ணணும், இந்த தர்மங்களை உடணும் அப்படின்னா பிரமிச்சு போய் சர்வ தர்மங்களையும் சொரூபேன உடணும் அப்படின்னு பிரமிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அதை சொன்னார். அப்போ இந்த தர்மங்களை எப்படி உடணும் அப்படின்னா, இது இவன்ட்டு தர்மத்தில் இருக்கக்கூடிய இந்த தர்மங்களை அனுஷ்டானம் பண்ணக்கூடிய காலத்தில் இருக்கக்கூடியதான மமதா புத்தியை உடணும்னு. நான் இந்த தர்மத்தை நான் இந்த கர்மாவை நான் அனுஷ்டானம் பண்ணுறேன்,
இந்த கர்மாவனுடைய பலனுக்கு போக்தா நான் அப்படிங்கிற புத்தியை தான் உட சொல்லித்தே தவிர கர்மாவை அத்தியந்தமாக உட சொல்லலை. ஏன்னா இங்கே சர்வதர்மான் பரித்தேஜன்னு இங்கே சொல்லியிருந்தான்னா, ஸ்ருதிஸ்மிருதி மமைவாக்யா எஸ்தாம் உள்ளங்க வர்த்ததே ஆக்யா சேதி மமத்ரோகி மத்பக்தோபி ந வைஷ்ணவகாங்கிற இடத்துல விரோதிக்கும். ஏன்னா ஸ்ருதிகள்லேயும் ஸ்மிருதிகள்லேயும் சொல்லப்பட்டது என்னுடைய விதி என்னுடைய ஆக்யேன்னு கண்ணனுடையதான எம்பெருமானுடைய வாக்கியமாக இருக்கு. அப்படி இருக்கச்சே அதை அவன் எம்பெருமான ஒரு காரியத்தை விதிச்சுட்டோம், அந்த காரியத்தையே விழுன்னு சொன்னார்னா, அதனால சர்வதா ஸ்வரூப தியாகமும் அங்கே விகிதம் இல்லை. ஆனால் விடவும் முடியாது, விகிதம் இல்லை. ஏன்னா இந்த ஸ்வரூப தியாகம் பண்ணிட்டான்னா என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சரமஸ் இந்த பிரபத்திக்கு அதிகாரமாக இருக்கக்கூடியதான முதல் ரெண்டு அங்கமாக இருக்கக்கூடியதான முதல் ரெண்டு அங்கத்தில் வைஷமியம் வந்துடும். என்ன ரெண்டு அங்கம்? ஆனுகூல்யச சங்கல்பா பிராதிகூல்யச வர்ஜனம் அப்படிங்கிறது போயிடும். அப்போ என்ன ஆகிடும்? பிராதிகூல்யச சங்கல்பா ஆனுகூல்யச வர்ஜனம்னு சொல்ல மாதிரி ஆகிடும். அதனால இதெல்லாம் இந்த மாதிரி அனவஸ்தை வந்துடும். அதனால சர்வதா விடுறதுக்கு இல்லை அப்படின்னு நிர்ணயம். அதனால்தான் முன்னாடி சாத்திக தியாகத்தை சொல்லிட்டு அதை மேலே சொன்னார். இதில் சில பேர் இப்படி அதுதான் சுவாமி கேட்டார், இப்படி சர்வ தர்மங்களையும் ஸ்வரூப தியாகம் பண்ணணும்னா சர்வ என்ன பண்ணணும்? ஸ்நானபானாதிகளும் தவிர பிரசங்கிக்கும்னு காமிச்சார். அப்போ சாப்பிடக்கூடாது, தூங்கக்கூடாது, சந்தியாவந்தனம் பண்ணு அப்படின்னு சொன்னா, நான் ஜீவன் முக்தன் எனக்கு சந்தியாவந்தனம் கிடையாதுன்னு சொன்னியானா கேட்கிறார். இதில் சததூஷணியில் கேட்கிறார், சந்தியாவந்தன வேளாயாம் முக்தோக மிதிமன்யசே, நான் ஜீவன் முக்தன், எனக்கு வாக்கிய ஜன்ய ஞானத்தினால ஜீவன் முக்தி ஏற்பட்டு போயிடுத்து, அதனால நான் சந்தியாவந்தனம் பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா நான் பிரம்மம் அப்படின்னு சொன்னியானா வாஸ்தவம் ஏற்றுக்க வேண்டிதான். சந்தியாவந்தனம் பண்ணுனா சந்தியாவந்தன வேளாயாம் முக்தோக மிதிமன்யசே கண்டலட்டுக வேளாயாம் தண்டமாதாய தாவசி அப்படின்னு கேட்டான். ஒரு கோடியில் ஒரு ஆத்துல இட்லி போடுறா அப்படின்னு சொன்னா, கதியாராணத்துல இட்லி போடுறான்னா தண்டத்தை தூக்கி நாங்கள் சுவாமி பிக்ஷை பண்ணிக்கிறான்னு எதுக்கு ஓடுறான்னு கேட்டேன். இதை விட்டா அதையும் விடணும் மொழிய, அதை ஒண்டி விடுறது கண்டலட்டுக்க வேலாயம் தண்டமாதாய தாவசி, இட்லி போடுறாங்கன்னு அவத்துல பிக்ஷை பண்ணிக்கிறதுக்கு போறியே என்னதுக்கு இந்த காரியத்தை பண்ற அப்படின்னு கேட்டார் சததூஷணிகள். ஆக சர்வ தர்மங்களையும் ஸ்வரூப்பேன தியாகம் பண்றதுங்கிறது சர்வதா அந்த அசாஸ்திரியமான விஷயம். அதனால ஸ்வரூப தியாகம் பண்ணக்கூடாது. இந்த ஸ்வரூப தியாகத்தை சர்வ தர்மான பரித்தேஜ அப்படிங்கிற இடத்துல ஸ்வரூப தியாகம் பண்ணணுங்கிறது அத்வைதிகளுடைய பட்சமா இருந்தது. இந்த பட்சத்தை ஏகதேசியால் அவலம்பனம் பண்ணான். ஏன்னா ஏகதேசியால் எதை கொண்டு இந்த பட்சத்தை அவலம்பனம் பண்ணான்னா, நமக்கு ஸ்வரூபம் பாரதந்திரியம், பாரதந்திரியமா இருக்கிறவனுக்கு சுதந்திரமா வியாபாரம் பண்றதுக்கு சக்தி கிடையாது, அதனால அந்த கர்மாவை அனுஷ்டானம் பண்றதுங்கிறது அந்த கர்ம அனுஷ்டானம் பண்றதுங்கிறது ஸ்வரூப விரோதம் அப்படின்னு தள்ளினான். அது இதனுடைய சுவாரஸ்யம் புரியாதவர்கள். ஏன்னா அவ வைஷ்வதேவாதிகள்லாம் இல்லை எங்களுக்கு கிடையாதுன்னு ஏகதேசியாருடைய பட்சம் இருக்கு. ஆனால் இந்த அவ சீபாஷியத்தில் பூர்ணமாக அதிகரிச்சிருந்தா அவளுக்கு அது சீபாஷ விஷேகமான ஞானம் ஏற்பட்டிருந்ததுன்னா வைஷ்வதேவம் இல்லைன்னு சொல்ல மாட்டான். ஏன்னா இந்த இந்த இது சொல்லிடுவோம், கிரியா கல்யாண அனவசாத அனுத்தர்ஷேபியா சாதன சப்தகேபியகான்னு ஏழு சாதனங்கள் சொல்லிட்டு வர பிரம்ம ஞானம் ஏற்படுறது, பிரம்ம ஜிக்யாசா ஏற்படுறதுக்கு ஏழு விதமான சாதனங்கள் சொல்லச்சே, அதில் கிரியைன்னு ஒரு சாதனம் சொல்லியிருக்கார். அந்த கிரியைங்கிற சப்தத்துக்கு பாஷ்யக்காரர் அர்த்தம் பண்ணுறச்சே, கிரியா சக்தி த கிரியா பஞ்சமகா யஜாதயா அப்படின்னு எடுத்து வேற ஏதாவது அவுபாசன சந்தியாவந்தனெல்லாம் சொல்லலை, வைஷ்வதேவத்தை தான் பாஷ்யக்காரர் சொல்லியிருக்கார் கிரியாங்கிற சப்தத்தினால. அந்த கிரியாங்கிற சப்தத்தில் ஏன் வைஷ்வதேவம் வேணாம்னா, இந்த அக்னேய சுவாகா ருத்ராய சுவா ருத்ராய பசுபதே சுவாகான் தேவதாந்திர பஜனம் ஏற்படுறது அப்படின்னு அவன் ஏதோ காரணம் கல்பிக்கிறான். இந்திர பிராணாதிகரணத்தோட நியாயத்தை கொண்டா இந்த ருத்ரன் எங்கேயும் தனியாக வந்தான். அப்போ அது சுவாமி அதனால்தான் ரசத்திரை சாரத்தில் சட்டை ஒரு ராஜாவுக்கு சட்டையில் இட்ட மாலையினாலே ராஜாவுடைய ஆத்மா சந்தோஷப்படுறதுங்கிற திருஷ்டாந்தம் காமிச்சது. இந்த தேவதைகளை எது எப்படி ஆராதனை பண்ணக்கூடாது? சுதந்திர புத்தியாக ஆராதனை பண்ணக்கூடாது. எம்பெருமானுக்கு சரீரம்னு ஆராதனை பண்ணினா சாஸ்திரங்களில் அந்தந்த தேவதைகளை ஆராதனை பண்ண சொல்லி எம்பெருமான் தான் விதிச்சிருக்கான். அப்படி விதிக்கிறச்ச அவர்களுக்கு அந்தர்யாமியாக இருந்து அவரவர்களுடையதான திருவாராதனங்களை ஏற்றுந்து அவரவர்களுக்கு அந்தந்த பலன்களை அவர்கள் கோலின பலத்தை எம்பெருமான் கொடுக்குறான். அவன் தெரிஞ்சு பண்ணாலும் சரி தெரியாமல் பண்ணாலும் சரி சுதந்திர புத்தியாக பண்ணாலுமே சர்வேஸ்வரன் தான் அந்த பலன்களை கொடுத்தான். அவரவர் தமதமது அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் எனாடி அடைவர்கள் அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் விதிவழி அடைய நின்றனரே அந்தந்த தேவதைகளுக்கு ஆராதனத்துக்கு வகுத்ததான சாஸ்திர கிரமங்கள் அந்தந்த தேவதைகளும் ஒரு ஒரு தேவதைக்கும் ஒவ்வொரு விதமான ஆராதன கிரமங்கள் வகுக்கப்பட்டிருக்க அந்த கிரமங்களில் அவரவர்கள் அந்தந்த தேவதைகளை சுதந்திர புத்தியாக பத்துறார்கள் அந்தந்த அபீஷ்டங்கள்லாம் பெறுகிறார்களேன்னா
வாஸ்தவம் தான் அந்தந்த அபீட்டங்களை யார் கொடுத்தது? அந்த தேவதைகளுக்கு அந்தரியாமியாக இருந்து இவர்கள் பண்ணக்கூடியதான அந்த ஆராதனத்தை, தாமசமான ஆராதனங்களையும் தான் தான் ஏற்றுண்டு அந்த தாமசமான பலன்களை அவர்களுக்கு எம்பெருமான் அனுகிரகம் பண்ணுறான் அப்படின்னு ஆழ்வார் அவரவர் தமதுங்கிற பாசுரத்தில் சொன்னார். அதனால் இந்த கர்மாக்களை ஒரு நாளும் சொரூப தியாகம் பண்ணுவதற்கு இல்லை. ஏன்னா இங்கே எப்படி இருக்குது, ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி சர்வதர்மான பரித்தேஜங்கிறத ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடின்னு சொன்னது சாத்விக தியாகபூர்வகமான கர்மாக்களை பண்ணணுங்கிறதுக்காக சொல்லிது. ஓங்கி உலகலந்த உத்தமன் யாரு அப்படின்னா, ஓங்கி உலகலந்தன்னா வாமனாவதாரத்தையும் வாமனாவதாரத்தில் திருவிக்ரம அவதாரம் பண்ணா எம்பெருமான், ஒரே அவதாரத்தில் ரெண்டு அவதாரம் பண்ணா அந்த எம்பெருமானையும் சொல்லித்து. ஆனால் பிரஸ்துதம் இந்த திருப்பாவை அப்படிங்கிறதான பிரபந்தத்துக்கு யார் உத்தேசியம் இந்த பிரபந்தத்துக்குன்னா கிருஷ்ணன் உத்தேசியம். அது மாத்திரம் இல்லை, சர்வஸ்லோகத்துக்கு உபதேஷ்டா கண்ணன். அதனால இந்த இடத்துல ஓங்கி உலகலந்த உத்தமன்கிறது கண்ணனை சொல்லும் அப்படின்னு சொல்லி நிர்ணயம் பண்ண. ஏன்னா இவனும் விஸ்வரூபம் எடுத்து இந்த சரீரத்தை இந்த லோகத்தை ஓங்கி உலகலந்தானோ இல்லைனாலும் ஓங்கி உலகலந்த உத்தமன். ஏன்னா உத்து உத்தரக உத்தமாக வராகனைனார் சக்கரவர்த்தி திருமகன் கண்ணன்னு மூணு பேரையும் காமிச்சு இது இந்த உத்தமன் பேர்பாடி அப்படின்னா ஒவ்வொரு கர்மாக்களையும் பகவத் ஸ்மரண பூர்வகமாக பண்ணுறது தான் சாத்திக தியாகம்னு. என்ன நான் பண்ணலை அவன் பண்ணி வைக்கிறாங்கிறது தானே, பகவான் பண்ணி வைக்கிறாங்கிறது சாத்திக தியாகத்தினுடைய விஷயம். இப்படி பேர்பாடினா சர்வதர்மான் பரித்தியங்கிறதான அர்த்தம். நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினால் மாமேகம் சரணம் பிரஜ மாம்னு அங்கே சொல்லலை. அந்த இடத்துல கிருஷ்ணனுக்கு நான் கீர்த்தனம் பண்ணதுனால அந்த எம்பெருமான இடத்துல சரணாகதி பண்ண அவர் அதுதானே விதிச்சார், மாமேகம் சரணம் பிரஜந்தானே விதிச்சார், அதான் காமிச்சு. நாங்கள் நம்பாவுக்கு சாத்து நீராடினா தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாதி பெய்து தீங்கின்றி அப்படின்னா அகந்த்வா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி அப்படிங்கிறதான அர்த்தம். ஏன்னா நமக்கு வரக்கூடிய தீங்குகள் எதனால வரக்கூடியது அப்படின்னா நம்மளுடையதான தேகாத்ம பிரமத்தினாலையும் சுதந்திராத்ம பிரமத்தினாலையும் நிரீஸ்வராத்ம பிரமத்தினாலையும் வரக்கூடியது தீங்கு. நமக்கு வரக்கூடிய பாப்பங்கள், நாம் செய்யக்கூடிய பாப்பங்கள் இந்த மூணு அடியாகத்தான் வரப்போகும். அதனால இந்த தீங்கெல்லாம் இல்லாதபடின்னு அதுக்கு மேலே மாசுச்சகாங்கிறதுனால சப்தார்த்தத்தை காமிக்கிறார். மேலே உங்கள் தீங்கின்ற திங்கள் மும்மாறி பெய்து, இந்த மும்மாறி பெய்து அப்படிங்கிற தீங்கின்றிங்கிற சப்தத்தினால அகந்த்வா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சகாங்கிற அர்த்தம் காமிக்கிறது. இந்த மும்மாறி அப்படிங்கிறது இந்த ரகசியத்திரயங்கிறதான மூணு மந்திரம். இல்லை அப்படின்னா இந்த சேதனன் நெம்பெருமானிடத்தில் கிருதகிருத்தியனாக இருக்கக்கூடிய சேதனனுக்கானே அவனுக்கு மூணு விஷயங்கள் ஏற்படுறது. என்ன விஷயம் அப்படின்னா, உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறைவேண்டேன். இவன் அல்பமான பிரயோஜனமாக இருந்தால் கூட இன்னொருத்தன்ட்ட கேட்காத ஒரு அத்தியவசாயம் ஏற்படுறது. அல்பமான பிரயோஜனத்தை முதல்ல கேட்கறது இல்லை, அப்படி முதல்ல கேட்கறது இல்லைங்கிறது ஒரு அத்தியவசாயம். எம்பெருமானிடத்தில் போய் அல்பமான பிரயோஜனங்களை கேட்கறது இல்லைங்கிற அத்தியவசாயம் ஏற்படுறது. அப்படியே கேட்கணும்னு நிர்பந்தம் இருந்தாலும் ஒன்னிடத்த தவிர இன்னொருத்தனிடத்துல போய் கேட்க மாட்டேன். இதுவும் இதெல்லாம் வந்து இந்த பிரபத்தியினால இவனுக்கு ஏற்படும். இந்த சுனிஷ்டா விஞ்ஞான அதிகாரத்தில் இவனுக்கு எப்படி எப்படிலாம் இவனுக்கு பாவங்கள் ஏற்படணும், பிரபத்தியுடைய உத்தர காலத்தில் இவனுக்கு என்னென்னலாம் ஏற்படணும்னு காமிச்சாரோ இல்லையோ, எப்படி இருந்தால் இவன் பிரபத்தி எம்பெருமான் சுவீகரிச்சிருந்துக்கானுங்கிறதுக்காக எல்லாம் அந்த சுனிட்டா விஞ்ஞான அதிகாரத்தை சொல்லிட்டு வந்தது. அது மாதிரி இன்னொரு தேவதாந்திர சம்பந்தம் இல்லாமல் இருக்கு. இது மாதிரி இப்படிதான மூணு விஷயங்கள். திங்கள் மும்மாறி இல்லை மும்மாறிங்கிற சப்தத்துக்கு இப்படி அர்த்தம் சொல்லலாம், இல்லை திங்கள் மும்மாறினா இருக்கு. திங்கள் அப்படிங்கிறது பிரகாஷம், திங்கள்னா சந்திரன் அர்த்தம். சந்திரன் எப்படி இருக்கு, சைத்தியமா பிரகாசமா இருக்கு. சூரியனும் பிரகாசமா இருக்கு, ஆனால் சூரியன் வெம்மையா பிரகாசமா இருக்கு, இது சைத்தியமா பிரகாசமா இருக்கு. அதனால நம்மளுடைய சம்சார தாபங்கள்லாம் போக்குறதுக்காக அதனால்தான் மும்மாறிங்கிற சப்தத்துக்கு மந்திரம்னு சொன்னோம். இந்த மந்திரமானது நம்மளுடைய சம்சார தாபங்களை போக்குறதுக்கு நமக்கு ஆலம்பனமா இருக்கு, நமக்கு நம்மளுடைய சொரூபத்தை பிரகாஷம் இந்த வெளிச்சம் இருக்கு, நிலா இருக்கு, அந்த சந்திரனுடைய வெளிச்சம் அந்த சந்திரனையும் நமக்கு காமிக்கும், அந்த வெளிச்சம் மிச்ச வஸ்துக்களையும் காமிக்கும். அதே மாதிரி இந்த திருவஷ்டாட்சரம் முதலீதான மந்திரங்கள் இந்த சேதன ஈஸ்வர சுரூபத்தையும் காமிக்கும், இந்த ஈஸ்வர சுரூபத்தை அடையக்கூடிய சேதனனுடைய சுரூபத்தையும் காமிக்கும். உபாயத்தை காமிக்கிறது அஞ்சு அங்கங்களையும் காமிக்கிறது, மிக்க இருநிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நிறையும்னு சொல்லக்கூடியதான அஞ்சு விஷயத்தையும் காமிக்கிறதுனால இங்கே ஒரு பிரகாசகமான அந்த சந்திரனை சொன்ன. திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருசன்னல் ஓடுகயலுகள பொங்குவளை போதில் புரிவண்ட கண்படப்ப
உங்க பிறகு சன்னால் ஓடு கையிலோ பலங்கிறது இந்த ஆச்சாரியன் பண்ண கிருஷி பலித்தபடியே சொன்னான். ஏன்னா எம்பெருமான் விருஷசையிலே கிருஷி பலன் தினோதி அப்படின்னு தயாசதகத்துல சுவாமி காமிச்சிருக்காரு. எம்பெருமான் இந்த சசியம் பண்ணியிருக்கான், சரணாகத சசியம்ங்கிறதான இந்த ஓங்கு பெருஞ்சன்னல். அந்த சன்னலுக்கு மூணு விசேஷனம் இட்டா, ஓங்கு நல், பெருநல், சென்னல். அப்ப சமிருத்தினாலே, ஞான சமிருத்தினாலே நன்னா நடையா, ஞானத்துல ஓங்கியிருக்கா. அதனால இந்த ஞானத்தின பரிபாக்கமான இந்த பிரபத்தி அனுஷ்டானம் பண்ணதுக்கு பண்ற காலத்துல நன்னா வணங்கி போயிட்டோம். அப்ப நெல் முத்தெடுத்துன்னா தாழ்ந்துடும். அப்ப ஓங்கு நல், பெருநல், சென்னல் செம்மையுடையதா இருக்கிறபடினால இதுதான செம்மையான காரியம். ஏன்னா யார் இடத்துல பண்ணா செம்மையுடைய திருவரங்கிறதுனால அந்த எம்பெருமான இடத்துல பண்ணாலே அந்த சாரூப்பியம் ஏற்பட்டிருக்கு. அதனால சென்னல் இந்த நெல்லுக்கு காமிச்சு. ஓங்கு நல், பெருநல், சென்னல், ஓங்கு குருன்னு சென்னல். ஊடு கயலுகளா இப்படி தான் பண்ண கிருஷி பலித்ததேன்னு ஆச்சாரியர்கள் சந்தோஷிக்கும்படியாக அப்படின்னு ஓங்க பெருஞ்சென்னல் ஊடு கயலுகளா பூங்கு வாழை போதில் பொறிவண்ட கண்படுப்ப இருதய குகையிலிருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் தன்னுடைய காரியம் நிறைவேற்றினபடியினால காரியம் ஆனபடியினாலே எம்பெருமான் நிந்திர கொள்றான், விசிரமிக்கக்கூடியதா இருக்கு. ஊடு கயலுகளை பூங்கு வாழை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கி இருந்து சீர்த்த முளமத்து வாங்க குடம் இருக்கும் வள்ளல் வரும்பு சொற்கள் நீங்காத செல்வம். இப்படிப்பட்டதான ஆச்சாரியன், ஆச்சாரிய உபதிஷ்டமான செல்வம். நீங்காத செல்வம்னு சொன்னது ஆச்சாரியனாலே உபதேசம் பண்ணப்பட்டதான ஞானம். இந்த ஞானத்தை இந்த இடத்த ரெண்டு விஷயத்த சொன்னான். இந்த மந்திரங்களை நமக்கு பரம கிருப்பையா அனுகிரகம் பண்ணதான ஆச்சாரியன், அந்த ஆச்சாரியனாலே உபதேசிக்க பண்ணப்பட்டதான ஞானம், மந்திரம் மந்திரத்தினுடையதான ஞானம். தேங்காதே புக்கிருந்து சீத்த முளை பற்றி வாங்க கூடணும். ஏன்னா இவன் போய் கேட்கணும் சீத்த முளை பற்றி வாங்குதல்னா, இவன் போய் ஆச்சாரியனிடத்துல போய் கேட்கணும் ஞான சம்பாதனம் பண்ணணும்னா, காற்பண்ய தோஷோ பகதஸ்வபாவா பிரச்சாமித்வான் தர்ம சம்மூட சேதாக எச்ரேயஸ்யான் நிச்சிதம் ரூஹிதன்மே சிஷ்யஸ்தேகம் சாதி மாம்பாம் பிரபண்ணம்னு ஒரு அனுஷ்டு ஸ்லோகத்தை சொல்லணும். பற்றி வாங்க, அதுக்கப்புறம் இவன் பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லை. இவனுக்கு இந்த ஸ்லோகம் சொல்றதோட வேலை முடிஞ்சு போயிடுது. அதுக்கு மேலே இவனோட ஞானத்தை பூர்த்தி பண்ணி வைக்க வேண்டியது ஆச்சாரியனோட பொறுப்பு. அதனால சீர்த்த முளை பற்றி வாங்க, பற்றி வாங்க, அதுக்கப்புறம் விசிரமிச்சிடலாம், இவனுக்கு காரியம் இல்லை. குடநிறைக்கும் வள்ளல் வரும் புஷுக்கள் ஆச்சாரியர்கள் இவனுக்கு ஞானத்தை பூர்ணமாக்கி வைக்கிறான். எப்படி? உபதேசத்தினால பூர்ணமாக்குறா. அது மாத்திரம் இல்லை, தன்னுடைய அனுகிரகத்தினாலையும் தன்னுடைய திருஷ்டியினாலையும் பூர்ணமாக்கி வைக்கிறார் ஆச்சாரியர்கள். வாங்கக்கூடும் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம். அந்த வள்ளல் பெரும்பசுக்கள் உபதேசிச்ச விஷயம் இருக்கு எது அப்படின்னா, அந்த பார்த்தோ வத்சகா சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத்துன்னு காமிக்கப்பட்டிருக்கு. இந்த பால் எது? சர்வோபனிஷத்தோ காவோ கோப்தா கோபாலநந்தனஹா பார்த்தோ வத்சகா சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத்து. அதனால்தான் இந்த சரம ஸ்லோக ரூபமா இருக்கிறதுனாலதான் இந்த ஸ்லோகத்தை திருவள்ளத்துல வச்சுட்டு மாட சொன்னாச்சு. ஓங்கு பெருங்கண்ணல் ஊடு கயலுகள பூங்கு உழை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடநரைக்கும் வள்ளல் வரும்புகள் நீங்காத செல்வம். இப்படி ஆச்சாரியனாலே உபதேசிக்கப்பட்டதான சாஸ்திரார்த்தங்கள் நீங்காத செல்வம். ஏன்னா சாஹிஸ்ரீன்னு வேதமும் கொண்டாடி இருக்கிறபடினாலே அதை சொன்னார்கள் அப்படின்னு போன பாசுரத்துக்கு சொன்னார். எதுக்கு போன பாசுரம் திருப்பி உபன்யாசம் கேட்டால், இன்னிய பாசுரமும் அதோடைய அதுதான், அதோடைய தொடர்ச்சி தான், அதோடைய அனுசந்தானம் தான். ஏன்னா இப்படி ஆச்சாரியன் இடத்துல இந்த ஆச்சாரியன் நமக்கு பண்ணதான உபகாரம், இந்த மந்திரங்களை நமக்கு எப்படி நமக்கு கொடுத்துருக்கா அப்படிங்கிற உபகார பரம்பரையை கொண்டாடக்கூடிய பாசுரமா இன்னிய பாசுரம். இந்த மந்திரங்கள் நமக்கு கிடைச்சதே எவ்வளவு சிரமப்பட்டு இந்த மந்திரங்கள் நம்மளிடத்துல எவ்வளவு ஹித புத்தி இருந்ததுன்னா இந்த மந்திரங்களை நமக்கு உபதேசம் பண்ணிருப்பா அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக, எவ்வளவு பரிசிரமப்பட்டிருப்பா அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக வந்த பாசுரம் இனி. இன்னும் சாமான்யமா எடுத்து உபதேசிச்சுடல, நமக்காக சாஸ்திரங்களை கடைஞ்சு எடுத்து உபதேசம் பண்ணிருக்கா. விஷயங்கள் சாரபூதமா இருக்கக்கூடிய விஷயங்கள் எடுத்து நமக்கு உபதேசம் பண்ணிருக்காளே, அது எப்படி பண்ணிருக்கா? ஏன்னா இந்த மந்திரத்தினுடைய சீர்மை எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சும்மா புஸ்தகத்தில் இருக்கிறத பார்த்துட்டு உபதேசம் பண்ண விஷயம் இல்லை அப்படின்னு, இந்த மந்திரம் எப்படி நமக்கு உபதேசம் பண்ணப்பட்டதுங்கிற சீர்மையை சொல்றதுக்காக இந்த சின்னிய பாசுரம் வந்திருக்கு. ஆழிமழை கண்ணா அப்படின்னு, மழை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆச்சாரியனுடையதான திருவாக்குகளுக்கு மழைன்னு பேர். எங்க தெரிகிறது? இதம் பிரதம சம்பவ குமதிஜால கூலங்கஷாஹா மிருஷாமத விஷானல ஜொலித ஜீவ ஜீவா தவா க்ஷரந்தி அமிர்தமக்ஷரம் யதி புரந்தரஸ்யோக்தயா
சிரந்தன சரஸ்வதி சிகுரபந்த சைரந்திரிகாக. அந்த இடத்துல க்ஷரந்தின்னு, க்ஷரந்தி அமிர்தமக்ஷரம், க்ஷரந்திங்கிற சப்தத்துக்கு பெய்விக்கிறார்கள். பாஷ்யக்காரர் அமிர்தமயமான அக்ஷரங்களை நம்மிடத்துல பெய்வித்தார் அப்படின்னு காமிக்கப்பட்டிருக்கு எத்தராஜ சப்தத்தில். க்ஷரந்தி அதுதானே இன்னைக்கு நம்ம மழை அப்படிங்கிறது எது அப்படின்னா, இந்த ஆச்சாரியனுடையதான சீசூக்திகள் தான் மழை. இந்த மழை எங்கேருந்து வந்தது எப்படிங்கிறத சொல்ல போறோம். ஆழிமழைக்கு அண்ணா அண்ணா அப்படிங்கிற சப்தத்துக்கு நிர்வாகக்கண் அர்த்தம். இப்படிப்பட்டதான வாக் வருஷத்துக்கு நிர்வாகக்கனே ஆச்சாரியனே அப்படின்னு சம்போதனம். ஆழி அப்படின்னா விருத்தமா இருக்கிறதுக்கு ஆழின்னு பேர், வட்டமா இருக்கு. மழை சுத்தி சுத்தி பெய்யறது அப்படின்னா ஆழி மழைன்னு பேர். ஏன்னா பல பல விதங்கள்ல பல பல திருஷ்டிகள்ல எடுத்து அனுவாதம் விஷயங்களை எடுத்து நமக்கு காமிச்சு நிர்ணயம் பண்றோம். ஸ்தூணாதிகரண நியாயம்னு ஒரு நியாயம் உண்டு சாஸ்திரங்கள்ல. ஒரு விஷயத்தை நிறுத்தணும் அப்படின்னா இந்த பந்தக்கால் நடச்சே சுத்தி கல்லை போட்டு ஆட்டி ஆட்டி இந்த ஸ்தம்பத்தை எப்படி நிறுத்துவானோ அது மாதிரி நம்மளுடைய ஆச்சாரியர்கள் பூர்வபக்ஷம் சித்தாந்தம் பூர்வபக்ஷம் சித்தாந்தம்னு கேள்வி கேட்டு 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 நமக்கு இந்த சித்தாந்தத்தை நிறுத்துறதுக்காக இவ்வளவு கேள்விகள், அவ பூர்வபக்ஷிகளாலே நினைக்க முடியாத கேள்விகளை தான் கேட்டு அதுக்கு பதில் நிர்வாகம் பண்ணியிருக்கான். நம்மளுடைய சுவாமியுடைய கிரந்தங்கள், சீபாஷ்யம் முதலியதான கிரந்தங்களோ ஸ்ரீமத் சார் முதலியதான கிரந்தங்களை எடுத்து பார்த்தா இது நன்னாவே தெரியும் எப்படி எவ்வளவு தூரம் நமக்காக பரிசிரமப்பட்டிருக்கா அப்படின்னு. ஏன்னா சாதாரணமா விஷயத்த எழுதிட்டு போயிடலாம், இதுதான் முடிவுங்கிறத எழுதிட்டு போயிடலாம். எழுதிட்டு போயிட்டா பின்னாடி யாராவது வந்து கலக்கிட்டானா அதுல வந்து திருப்பி தெளிவு பெருக்கிறதுக்கு அவன் திண்டாடும். அப்போ இது மாதிரி தேசிகன் மாதிரியோ பாஷ்யக்காரன் மாதிரியோ அப்போ அந்த திண்டாடுற காலத்தை மனுஷா இருப்பான்னு தெரியாது. அதனால பரம கிருப்பையா என்ன பண்ணா, என்னென்ன கேள்வி வருங்கிறதெல்லாம் அவளே கேள்விகள்லாம் உண்டாக்கி அந்த கேள்விகளுக்கு எப்படி சமாதானம் சொல்லணும்னு சொல்லி காமிச்சு எது தத்துவங்கிறது நிர்ணயம் பண்ணுது. அதனால சுத்தி சுத்தி பல விஷயங்கள் ஒரே விஷயத்த எடுத்து சொல்லல. இது ஸ்மிருதிகள்லேருந்து எடுத்து சொல்லியிருக்கா, ஸ்ருதிகள்லேருந்து எடுத்து கொடுத்து சொல்லியிருக்கா, தர்மசாஸ்திரத்துலேருந்து எடுத்து சொல்லியிருக்கா, வியாக்கரணத்துலேருந்து எடுத்து சொல்ல, என்னென்ன சாஸ்திரங்கள் உண்டோ அத்தனை சாஸ்திரங்கள்லேருந்து எடுத்து நிர்ணயம் பண்ணுறான். ஒரு சாஸ்திரத்தை கொண்டு நிர்ணயம் பண்ணான்னு நம்ம பூர்வர்களுடைய கிரந்தத்தில் இல்லை. எல்லா எங்கெங்க என்னென்ன பிரமாணங்கள் இருக்கோ அத்தனையும் எடுத்து கோர்த்து தான் நமக்கு ஆமாம் நிர்ணய சித்தாந்தம் பண்ணியிருக்கா நம்மளுடைய சம்பிரதாயத்தில் நம்மளுடைய ஆச்சாரியர்கள். அதனால் ஆழி மழை சுற்றி சுற்றி வருஷிக்கிறது சப்தம். ஆழி மழைக்கு அண்ணா அண்ணா அப்படிங்கிற சப்தத்துக்கு நிர்வாகக்கண் அப்படின்னு கர்த்தன் கர்த்தான் அர்த்தம். இப்படிப்பட்டதான அமிர்தமயமான வாக்குகளை உடைய ஆச்சாரியர்களே, செவிக்கினிய செஞ்சலை உடைய ஆச்சாரியர்களே, ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல். எங்களுடைய விஷயத்துல அனுகிரகம் பண்ணிடாம இருந்துடக்கூடாது. எங்களுக்கு எங்களிடத்துல கைகரவுதல் அப்படின்னா இது போதும் அப்படின்னுங்கிற புத்தி வந்துடப்படாது. ஆச்சாரியர்களுக்கு அது ஏற்பட போறது இல்லை, இருந்தாலும் நம்ம பிரார்த்திக்கிறது சரி. எப்படி இந்த சாஸ்திரார்த்தங்களை எடுத்து சொல்றா நமக்கு அப்படின்னா, குரு பரம்பரா சாரத்தை காமிக்கிறார். ஓர் அபிநவ தசாவதாரம் பண்ணி மேகமானால் சமுத்திர ஜீவ ஜலத்தை உறிஞ்சி சர்வோபஜீவியமாக வருஷிக்குமா போலே சர்வாதிகாரமான பாஷையிலே உபதேசித்தும் அப்படின்னு ரகசத்திரை சாரத்தில் இதில் எடுத்திருக்கார். குரு பரம்பரா சாரத்தில் எடுத்திருக்க நம்பருமா சாஸ்திரபாணியா ராமகிருஷ்ண அவதாரத்தில் இருந்து இந்த ஜனங்களை சேதனர்களை திருத்த முடியாதபடியினாலே தான் சஸ்திரபாணியாக இருந்து திருத்த முடியாதபடியினாலே தான் சாஸ்திரபாணியாக சாஸ்திரங்களை கை கொண்டு ஒரு அபிநவ தசாவதாரம் பண்ணி ஒரு திருப்பி ஒரு தசாவதாரம் பண்ணான். யார், பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார்னு ஆழ்வார்களாக திருப்பி அவதாரம் பண்ணான். ஒரு அபிநவ தசாவதாரம் பண்ணி இப்படி அபிநவ தசாவதாரம் பண்ணனுடையதான காரணம் என்ன அப்படிங்கிறது சொன்னால், மேகமானால் சமுத்திர ஜலத்தை உறிஞ்சி சர்வோபஜீவியமாய் வருஷிக்குமா போலே. எப்படி மேகம் சமுத்திரத்திற்குரியதான சமுத்திர ஜலம் அபரிமிதமா இருக்கு, ஆனா தாகத்துக்கு ஒருவா சாப்பிட முடியாது, அது உப்பு வாயில வைக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடியதான சாஸ்திரங்கள், சாஸ்திர ஜானம் பகுக்லேஷம் புத்தே சரண காரணம் உபதேசாத் ஹரிம் புத்வா விரமேத் சர்வகர்மசு அப்படின்னு பிரமாணங்கள் இருக்கு.
இந்த சாஸ்திர நிர்ணயம் பண்றது ரொம்ப புத்தியை சலிச்சுடும். இதுவா அதுவாங்கிற நிர்ணயம் பண்ண முடியாது, ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம். சரி, சமுத்திர ஜலம் நம்மளால சாப்பிட முடியல, மத்ஸ்யாதிகள்லாம் சமுத்திரத்திலே இருக்கக்கூடிய மத்ஸ்யங்கள் அது சாப்பிடணும் தானே இருக்கு அப்படின்னா, அது மாதிரி ஞானவான்களாக இருக்கக்கூடிய ஆச்சாரங்கள் அதை அனுபவிக்க முடியும். சாஸ்திரங்கள்லேயும் ஸ்ருதிகளில் சொன்ன விஷயங்களை அதை அனுபவிக்கிறதுக்கு, அதை தெரிஞ்சுக்கிறதுக்குடைய ஞானமுடைய ஆச்சாரியர்களுக்கு அது முடியும். இங்கே இந்த ஆறுக்கு விஷயம் அப்படின்னா, நம்ம உள்ளவரான சாமானிய ஜனங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுக்காது, இந்த விஷயத்தை நம்மளால் அனுபவிக்க முடியாது. வேதத்தை போய் தெரிஞ்சுக்க முடியுமா? வேத வாக்கியத்துக்கு நம்ம அர்த்தம் சொல்ல முடியுமா? சாமான்யமாக சொல்ல போனால் வேதம் பயப்படுறதுங்கிறது விபேதி அல்பஸ்ருதா வேதா மாமயம் பிரதரிஷ்யதி. அப்போ வேதத்துக்கு எப்படி தான் அர்த்தம் சொல்ல முடியும்? இதிகாச புராணாபியாம் வேதம் சமூப பிரம்ம ஏது. இதிகாச புராணங்களை கொண்டு தான், ஸ்ருதிகளிலும் ஸ்மிருதிகளை கொண்டு தான் அர்த்தம் சொல்லணும். நம்ம தாந்தோணித்தனமான வாக்கியங்களை கொண்டு அர்த்தம் சொல்லிடக்கூடாது. நம்மளுடையதான நம்மளுடையதான அறிவை கொண்டு அர்த்தம் சொல்லிடக்கூடாது. நமக்கு தெரிஞ்ச சம்ஸ்கிருத ஞானத்தை கொண்டு அர்த்தம் சொல்லிடக்கூடாது வேத வாக்கியங்கள். அதனால்தான் பூர்வர்கள் எதை நிர்ணயம் பண்ணுனா கூட ஸ்ருதி வாக்கியங்களை சொல்ற இடங்கள்ல ஸ்மிருதிகளை எடுத்து காமிப்போம், இதிகாச புராணங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் எடுத்து காமிப்போம், ஆழ்வாருடைய சீசுக்திகள் இருக்கக்கூடியதான விஷயங்கள் எடுத்து காமிப்போம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவளுக்கு எம்பெருமான் ஆகித சக்தி, எம்பெருமான் அவளுக்கு ஒரு சக்தி அனுகிரகம் பண்ணியிருக்கான். இந்த லோகத்தினுடையதான லோக ரக்ஷணார்த்தம் மானம் பிரதீபமிப காருணிகோததாதின்னு சாஸ்திரம் கொடுத்தது மாத்திரம் எம்பெருமானுடைய கருணா காரியம் இல்லை. இந்த சாஸ்திரத்தை பிரவர்த்தனம் பண்ணுவதற்கு வேண்டியதான ஆச்சாரியர்களை அவதரிக்க செஞ்சது எம்பெருமானுடைய கிருபா காரியம் தான். ஏன்னா இல்லாட்டி சாஸ்திர ஞானம் யாரால நிர்ணயம் பண்ண போகும்? நம்ம போய் தெரிஞ்சுட முடியுமா? ஒரு சாஸ்திரத்தை நினைச்சு பார்க்க முடியுமா? ஒரு சாதாரண ஒரு சாமானிய சாஸ்திரம், நியாயசாஸ்திரம், தர்க்கசாஸ்திரம், வியாக்கரண சாஸ்திரம் கூட நம்மளால அதுக்கு அதிகரிக்க முடியாது அப்படிங்கிறச்சு. வேதாந்தத்தில் எங்கே போய் அதிகரிக்க போகிறோம்? அப்போ இதில் இருக்கக்கூடிய எவ்வளோ சிரமங்கள் இதில் எப்படி இருக்கு? இந்த சாஸ்திரங்கள் அல்பபாரம் பகுவேதிதவ்யம் அல்பஸ்சகாலஹா பகவஸ்ச விக்னாஹா. அல்பபாரம் பகுவேதிதவ்யம் நம்ம தெரிஞ்சின்றதோ ரொம்ப ரொம்ப ஒரு கடுகு நுனி கூட நம்ம தெரிஞ்சுக்கல சாஸ்திரங்களில். ஆனால் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் பகுவேதிதவ்யம் சமுத்திரம் மாதிரி இருக்கு. கால சரி அத்தனையும் வாஸ்து இல்லாமன்னா அல்பஸ்டகாலா நமக்கு கிடைச்ச காலமோ அத்தியல்பம், பாதியும் உறங்கி போகும் நின்னதில் 15 ஆண்டு பேதை பாலகன் அதுவாகும் பிணி பசி மூப்பு தூண்ணும் எங்கே போய் வாசிக்க போகிறாமா? ஆக கிடச்சது அல்பஸ்ட காலகா, இது இந்த அல்பமான காலத்தில் பகவஸ்ட விக்னாகா, எத்தனை எத்தனையோ விக்னங்கள் இந்த எம்பெருமான இடத்துல ஈடுபடாதபடி பல விக்னங்கள் நமக்கு வரும். அப்போ என்ன தெரிஞ்சுக்கலான்னா, எத் சாரபூதம் பதுபாததீதா, எது சாரபூதமாக இருக்கோ அதை தெரிஞ்சுட்டா போகும் அப்படின்னு சாரநிஷ்கர்ஷாதிகாரத்தில் காமிச்சார் சுவாமி. அப்போ எதெல்லாம் தள்ளினார்கள் நம்மளுடைய ஆச்சாரியர்கள் அப்படின்னா, அசாரம் அல்பசாரம் சாரம் சாரதரம் எல்லாத்தையும் தள்ளிவிட்டு சாரதமம் எது இருக்கோ அதை மாத்திரம்தான் நமக்கு எடுத்து உபதேசித்தார். அப்போ எல்லாத்துக்கும் சாரதமமாக இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து நமக்கு உபதேசம் பண்ணார். இந்த ரகசியத்ரயம் இருக்க இதுதான் சாரதமமான விஷயம்னு காமிக்கிறார் சாரநிஷ்கர்ஷாதிகாரத்தில். எது சாரதமம்? சாரதமமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா எது சாரதமமான விஷயம்னா, ரகசியத்ரயம் தான் சாரதமம்னு சொன்ன. ஆடி மழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழி உள் புக்கு. ஆழி உள் புக்கு ஆழினா இந்த சாமான்யமான இந்த சமுத்திரம் உப்பு கடலுக்கே இதுக்கு ஆழின்னு பேர் இல்லை. குளங்குட்டைக்கும் இந்த சமுத்திரத்துக்கும் உப்பு ஆழின்னு பேர் இல்லை. அப்போ ஆழினா எது அப்படின்னா காரண உதகம், அந்த மகார்ணவம்னு சொல்லக்கூடியதான அந்த அர்ணவம், அது மாதிரி இருக்கக்கூடியதான அனந்தாவை வேதாக முடிவற்றதாக இருக்கக்கூடியதான சாஸ்திரங்கள். இது அல்பமானது கிடையாது, அல்ப வாரதி இல்லது. அப்படிப்பட்டதான சாஸ்திரங்கள் உள்பூக்கு மேலெழுந்த வாரியா மேல் ஜலத்தை சாப்பிடல, அதனுடைய அடிவரலும் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். ஆழி உள்பூக்கு, உள்பூக்குதல் அப்படின்னா எப்படி உள்பூகணும் அப்படின்னா, மணலே சோஷிக்கும்படியாக பண்ணுகைன்னு வியாக்கியானத்தில் காமிச்சு. இந்த சமுத்திர ஜலத்தை சாப்பிட்டு கொடுத்தனா மேலே என்ன இருக்கணும்? அந்த சமுத்திர அந்த இடத்துல மணல் தான் இருக்கணும், ஜலம் இருக்கக்கூடாது. அப்போ ஆச்சாரியர்கள் இந்த சாஸ்திரங்களை சொல்லப்பட்ட விஷயங்களை கிரகிச்சுட்டா அதுக்கு மேலே அங்கே என்ன இருக்கணும்? சக்கை தான் இருக்கணும். அப்போ ஆழி உள் புக்கு இப்படி சமுத்திரமாக இருக்கக்கூடியதான சாஸ்திரங்களுக்குள்ளே உள் அகர் சமுத்திரமாக சொல்லக்கூடாது, அர்ணவமாக இருக்கக்கூடியதான சாஸ்திரங்களுக்குள்ளே
அது உள்ளுக்குள்ள புகுந்து அதனுடையதான யதார்த்தத்தை கண்டுபிடிச்சுன்னு அர்த்தம். முகந்து கொடு, இது அத்தனை சாரபூதமான விஷயங்கள் அத்தனையும் கிரகிச்சுக்கணும். கிரகிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும், அந்த சப்தங்கள்லாம் சாஸ்திர அதிகரணம் அதிகரிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், ஆர்த்து சப்துன்னு அப்புறம் தான் சப்திக்கணும். அது ஒண்ணு சப்திக்க கூடாது. அகில போன ஜென்மஸ்தேம பங்காதிரியிலே சுபத்துக்கு முன்னாடி என்ன சொல்லணும், அதீத சாங்க சசிரஸ்க வேதஸ்ய அதிகத கர்மனா. அப்ப அதீத சாங்க சசிரஸ்க வேதஸ்யன்னு ஆரம்பிக்கிறது. முதல்ல வேதாத்தியனம் அங்காத்தியனம் அங்க சொன்னதுக்கு அப்புறம் அது அனுஷ்டானம் இவ்வளவுலாம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் அவனை ஜிக்யாசையே ஏற்படுறது. அப்ப சாஸ்திரார்த்த நிர்ணயம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கணும். ஆர்த்து இந்த பேசுதல் ஆர்த்தல் அப்படின்னா என்னன்னா கிரந்த நிர்மாணம் பண்றதுல அர்த்தம். ஆடுகள் புக்கு முகந்து கொடு ஆர்த்து ஏரி. அப்ப ஏரி எல்லாருக்கும் சகல எல்லாருக்கும் ஆகும் தெரியும்படியாக அனைவருக்கும் உபதேசம் பண்ணணும். அந்த சாஸ்திரார்த்தங்களை சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்ணணும். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, ஊழி முதல்வன் உருவம் போல். அப்ப எம்பெருமானுக்கு சதிருஷமா, ஏன்னா அவன் சேஷி இவர்கள் துவாரசேஷிகள். அப்போ உருவம் போல் மெய்கருத்து அப்படின்னா மெய் கருத்தல் அப்படின்னா கிருபா காரியம். ஏன்னா இந்த கருப்பு இருக்க, இந்த கருப்பை கிருஷ்ண வர்ணம் இருக்க, இது நம்மளுடையதான அஜானத்தை போக்கக்கூடியதான கிருஷ்ண வர்ணம். காமிச்சார் லக்ஷ்மி நேத்ரோத்பல சி சதத பரிச்சயாதேச சம்வர்தமான நாபி நாளீகரிங்கன் மதுகர படலீதத்த ஹஸ்தாவலம்பா அஸ்மாக்கம் சம்பதோஹா நலவிரள துளசி தாம சஞ்சாத பூமா காளிந்தி காந்திஹாரி கலையது வபுஷ காளிமா கைடபாரே. தத்துவமுக்தா கலாபத்தினுடையதான மங்கள ஸ்லோகம். அதில் காமிக்கிறது இந்த எம்பெருமானுடையதான திருமேனி கருப்பு. இந்த திருமேனி கருப்பு எதனால வந்தது அப்படின்னு அதுக்கு காரணங்கள்லாம் காமிச்சு உத்ரேக்ஷ காமிச்சு உத்ரேக்ஷ பண்ணார். லக்ஷ்மி நேத்திர உத்பல சதத பரிச்சயாதேக சம்வர்தமான பிராட்டியினுடையதான கருணைதல் கண்களாலே அடிக்கடி பார்த்து கொண்டிருப்பதாலே இந்த கருமை எம்பெருமானுடைய திருமேனில ஏறிட்டு லக்ஷ்மி நேத்ரோத்பல சீ சதத பரிச்சயாதேக சம்வர்தமான நாபி நாளி கரிங்கன் மதுகர படலி தத்த ஹஸ்தாவலம்பக. நாபி பத்மத்துல இருக்கக்கூடியதான வண்டுகள் படிஞ்சிருக்க, பத்மத்துல வண்டுகள் படிஞ்சிருக்கிறபடினாலேயும் கருப்பா பிரகாசிக்கிறது. அஸ்மாகம் சம்பதோகா அனவிரள துளசி தாம சஞ்சாத பூமா நிறுத்து தொடுக்கப்பட்டதான துளசி மாலைகளை சாத்திருப்பதனாலையும் கருப்பு இருக்கு. காளிந்தி காந்தி யமுனையில சாரம் பண்ணதுனாலையும் இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருமேனி கருப்பு இருக்கு. இந்த கருப்பு என்ன பண்ணணும், ஒரு வெள்ளை வெள்ளை இருந்ததுன்னா கருப்பை போக்கும் வெள்ளை. ஆனா இங்க சுவாமி என்ன கேட்கிறார், ஒரு கருப்புக்கு இன்னொரு கருப்பை போக்கணும்னு. காளிமா கைடபாரே காளிந்தி காந்திஹாரி கலையத்து வபுஷா வபுஷா காளிமா, எம்பெருமானுடைய திருமேனில் இருக்கக்கூடியதான கருமை நிறைவிற்க எங்களுடையதான அஜானம்ங்கிற அக்ய கருமையை போக்கட்டும் அப்படின்னு காமிச்சோம். அப்ப எம்பர் நவூழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து, அப்படி எம்பெருமானுடையதான அந்த கருப்பு இருக்க, அந்த கருப்பு எப்படி அஜானத்தை போக்கக்கூடியதா இருக்கோ அது மாதிரி நீர் மெய் கருத்து அப்படின்னா திருமேனி கருத்துன்னு ஒரு அர்த்தம். இல்லைன்னா ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து, மெய் கருத்துனா உண்மையான சத்தியமான அபிப்பிராயம். ஆச்சாரிய சாஸ்திரங்களை சொல்லப்பட்ட யதார்த்தமான அபிப்பிராயங்களை உபதேசம் பண்ணினா நல்ல பாஷ்யக்காரர் யதார்த்தம் சர்வ விஜானம் இது வேத விதாமதம்னு ஜிக்யாசாதிகரணத்தை காமிக்கிறது. ஊழி முதல்வன் உருவம் போல் வெய்கருத்து பாழி அந்தோள் பத்ம பாழந்தோளுடைய பத்மநாபன் கையில் பாழி அந்தோளுடைய பாழி அந்தோள் பாழினா அழகான அகன்றதான தோல் திருத்தோள்கள்
அந்தோள் அப்படின்னா நிவாச விருட்சசாதுனாம் ஆபன்னானாம் பராகதிஹி அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்தில் காமிக்கப்படுறது. பாகுச்சாயா அவஷ்டப்தா, இந்த லோகத்தை ரட்சணம் பண்ணுறதுக்கு எம்பெருமான் வேண்டியதில்லை, எம்பெருமானுடைய தோல்லேருந்து விழக்கூடிய நிழல் போதும் அப்படின்னு காமிக்கப்பட்டிருக்கு. போல் சப்தம் வந்து தோல்யோ, அந்த போல் சப்தம் எங்கெங்கெல்லாம அனுபவிச்சுக்கணும். அப்ப எப்படி எம்பெருமானுடைய நிழல் நம்மளை ரட்சிக்கிறதோ மாதிரி ஆச்சாரியனுடைய நிழல் நம்மளோட ரட்சிக்கிறது. ஏன்னா ஆச்சாரியன் நிழல் பட்டதுன்னா, ஒரு மனுஷனுடைய நிழல் இன்னொரு மனுஷன் மேல பட்டதுன்னா பாப்பம், அவனுடைய பாப்பம் இவனுக்கு வருதுன்னு. இதே ஆச்சாரியனுடைய நிழல் பாகவதனுடைய நிழல் மேலப்பட்டதுன்னா இவனுடைய பாப்பம் போறதுண்டு. ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழி அந்தோளுடைய, அப்படி அழகான தோலை உடைய பத்மநாபன், பத்மநாபன் கையில். பத்மநாபன்னா யாரு? எம்பெருமானுக்கு எதுக்கு பத்மநாபன்ங்கிறதான திருநாமம்? எம்பெருமான் சர்வகாரணபூதன் அர்த்தம். அப்ப சர்வகாரணபூதனான சர்வேஸ்வரன் இடத்துல அவன் திருக்கையில் இருக்கக்கூடிய திருவாள், இந்த ஆழியை சாமானிய ஒரு முத்தன் பிடிச்சிருக்கல, சர்வேஸ்வரன் சர்வகாரணபூதனான சர்வேஸ்வரன் பிடிச்சிருக்கக்கூடிய திருவாழி எப்படி பிரகாசிக்குமோ, அந்த திருவாழிட்ட என்ன பிரார்த்திக்க போறோம்? சுதர்சன மகாஜ்வால கோட்டி சூரிய சமப்பிரவ அஜான அந்தஸ்தமே தேவ விஷ்ணுவர் மார்க்கம் பிரதர்ஷய. அப்ப சுதர்சன நம்ம ஆச்சாரியனா தானே வரைக்கிறோம். விஷ்ணுவர் மார்க்கம் பிரதர்ஷயனா தேசிகன் தானே, எம்பெருமானுடைய மார்க்கத்தை எனக்கு காட்டுன்னு கேட்கிறோம். அப்ப கோட்டி சூரிய பிரகாசமான சர்வகாரண பூதனான இந்த எம்பெருமானால தரிக்கப்படக்கூடியவன, எப்படி எம்பெருமான் தரிச்சுருக்கான்? தாமுகக்கும் தன்கையில் சங்கமே போலாவோ, தாமுகக்கும் தன்கையில் உகந்து எடுத்துருக்கான், விரும்பினு தரிச்சுக்கல. இப்படி ஆச்சாரியர்களை ஆச்சாரியர்கள் விஷயத்துல அதி அபிமதத்தோட எம்பெருமான் இருக்கான். நல்லா அபிமத சப்தம் காமிக்க போற, அபிமத சப்தம் எல்லாருக்கும் அண்மையமாறுதுன்னு கத்தி பாஷ்யத்துல பார்த்தோம். அப்ப பாழியந்தோருடைய பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி, எப்படி இந்த சுதர்சன பிரகாசம் உண்ட தேனமாய சஹசிரந்தோ சம்பரஸ்ய ஆசுகாமினா அப்படின்னு விஷ்ணு புராணத்துல காமிக்கப்பட்டிருக்கு. இந்த கோட்டி சூரிய பிரகாசமான இந்த சுதர்சன ஆழ்வான் வந்துட்டான்னா பகலோன் பகல் விளக்காய், அப்ப சூரியன் எப்படி இருப்பான்? பகல் விளக்கு மாதிரி ஆயிடும், மிச்சதெல்லாம் பிரகாசம் இல்லாம போயிடும். பானோ பானோ இதில் கேட்குற சுதர்சன சதகத்தில் சூரியனை பார்த்து கேட்குறாரு, ஏ பானோ பானோ உனக்கு பிரகாசம் இல்லை, ஏன் அப்படின்னா சக்கராயுதன் அவதாரம் ஆயிடுச்சு, சுதர்சன ஆழ்வான் வந்ததுக்கப்புறம் பானோ பானோ உனக்கு பா இல்லை பிரகாசம் இல்லையே உனக்கு, அப்புறம் எதுக்கு உனக்கு பானோன்னு பேர் இப்படின்னு ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் இருக்கு சுதர்சன சதகத்தில். ஆக இப்படி ஆழிபோல் மின்னி, அப்ப பிரகாசம் பண்ணி பிரகாசித்துன்னு அர்த்தம். இந்த திருவாழி திருச்செந்து ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு, ஏன்னா ரெண்டுமே ஆச்சாரியம் பண்ணக்கூடிய காரியம். திருவாழி திருச்செந்து இருக்கு, இந்த திருவாழியோட காரியம் என்னன்னா எந்த இடத்துல விரோதிகள் இருக்காளோ அந்த இடத்துக்கு போய் காரியம் பண்றது அப்படிங்கிறது திருவாழியோடைய காரியம். ஆச்சாரியன் என்ன பண்ணணும், எந்தெந்த இடங்கள்ல வேத விருத்தமா வேதத்துக்கு பிரச்சின்னர்களா வேதத்துக்கு பிரகடர்களா இருக்கக்கூடியதான விரோதிகள் எங்கெங்கெல்லாம் இருக்கார்களோ, வேத பாக்கியர்கள் இருக்கார்களோ இல்ல வேதத்தை பிரச்சின்ன பௌத்தர்கள் இருக்கார்களோ அந்த இடத்துல போய் வாதம் பண்ணணும். அவர்கள் இருக்கிற இடத்துல போய் அவர்களை வாதம் பண்ணி ஜெயிக்க சித்தாந்த ஸ்தாபனம் பண்றதுக்காக. அப்ப ஆழிபோல் மின்னி அவர்களிடத்திலே பிரகாசம், ஏன்னா அவர்களுடைய இந்த ஆச்சாரியர்கள் போய் வாதம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அங்க போய் அவர்கள் இருக்கக்கூடிய மத்தியத்தில் நின்னாலே போ. அப்படி எப்படி இருப்பார்கள்னா, குறுகையில் வந்து குழுப்படக்கிய குலபதி தந்த குறிப்பில் வைத்தனர்னு காமிச்சார் அமிர்தாஸ்வாதனையில் காமிக்கிறது. வெள்ளத்திடை நரிபோல் கிடந்து விழைக்கின்ற வீணர்களேன்னு காமிச்சார் ஆச்சாரியர்கள் போய் நின்னா போறோம். பரமதஸ்தர்கள் எப்படி இருப்பார்கள்னா, வெள்ளத்திடை நரிபோல், இப்படி ரெண்டு சமுத்திரம் ரெண்டு நதிக்கு நடுவில் மாட்டின நரி எப்படி முழிக்குமோ அது மாதிரி முழிப்பார்கள் அப்படின்னு காமிச்சார். அப்ப ஆழிபோல் மின்னி தன்னுடைய பிரகாசத்தினாலே தன்னுடையதான தேஜோ ராசியினாலே இந்த சேதனர்களுடையதான அஜானத்தை போக்கினார். இது ஆச்சாரியர் பண்ணக்கூடியதான காரியம். பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி, சர்வகாரணபூதனான எம்பெருமான் கையில் எப்படி சுதர்சன ஆழ்வான் பிரகாசிக்கிறானோ அது மாதிரி சர்வகாரணபூதனான எம்பெருமான பிரதிபாதிக்கிற சாஸ்திரமாகிற பிரகாசத்தினாலே அஜானங்களை போக்கிதான்.
ஆழை போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து. அதனால தான் நின்றுன்னு இங்கே பார்த்தோம். அங்கே ஆழை போல் மின்னின்னு சொன்னப்ப அங்கே ஆழியில் நின்று மின்னின்னு சொல்லலை. இங்கே நின்றதிர்ந்துன்னு சொன்னது காரணம், இருந்த இடத்துல எஸ்யத்வனிர் தானவ தர்பகந்தா அப்படின்னு காமிக்கப்பட்டிருக்கு. எஸ் இந்த எம்பெருமான் போய் இந்த சக்கரத்தாழ்வான் அந்த விரோதிகள் இருக்கிற இடத்துல போய் செய்யணும், விரோதி நிரசனம் பண்ணணும். ஆனால் இந்த இந்த நிர்ணயம் இந்த அவசியமும் தேவையில்லை. கிரந்த நிர்மாணம் பண்ணிட்டா நின்று ஒரு இடத்துல இருந்து கிரந்த நிர்மாணம் பண்ணாலே பூரா அந்த விரோதிகள்லாம் இதுவாகிடுறான், அபஜய தடைகிறார்கள் பார்க்கணும். அது மாதிரி ஏன்னா இந்த சங்கரங்கிறது ஞானத்தினுடையதான ஒரு சின்னம். துருவனுடைய சரித்திரத்தை சங்கத்தினால்தான் பெருமாள் அவனுடைய கண்ணத்தை தொட்டார்னு பார்க்கணும். ஆக இப்படி ஞான பிரகாஷ், ஏன்னா சங்கு வெள்ளையாக இருக்கு. இந்த ஞானம் சாத்விகமான ஞானம்ங்கிறதுனால சங்கு வெள்ளையா இருக்கு. ஆழி போல் மின்னே வலம்புரி போல் நின்று அதிர்ந்து. வலம்புரி போல் நின்று முதல்ல கிரந்தங்களை நிர்மாணம் பண்ணின்னு அர்த்தம். போய் வாதம் பண்ணணும், வாதம் பண்ண விஷயத்தை நின்று எழுதி எழுதி வைக்கணும். அது என்றைக்கும் நிற்கும்படியாக அந்த கிரந்தங்கள் அந்த கிரந்த ரூபமாக கொடுக்கணும். இதே இந்த ஊர்லேயே அத்தியன உற்சவத்தை நிறுத்துகிற காலத்தில் சுவாமி காஞ்சிபுரத்துலேருந்து இங்கே எழுதி வாதம் பண்ணால் சந்திர மண்டபத்தில் பண்ணார். பண்ணி தான் அந்த பண்ண விஷயங்களை சததூஷணியாக பண்ணும். கிரந்தமாக சததூஷணிங்கிற அவர் என்னென்ன விஷயங்களை வாதம் பண்ணி அத்வைதிகளை ஜெயிச்சாரோ அந்த விஷயங்களை சததூஷணிங்கிற கிரந்தமாக நமக்கு கொடுத்தார். இப்போ அவர்கள் மத்தியத்தில் ஆழிபோல் மின்னி சததூஷணி ரூபேன வலம்புரி போல் நின்றதிருந்து. ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து. சாரா தாழாதே சார்ந்த முதைத்த சரமழை போல். அது மாத்திரமில்ல, அவருடைய வாக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, இதை சொன்ன ஒரு விஷயத்தை ஒரு பூர்வபக்ஷம் பண்ணானா அதுக்கு இல்லாத விஷயங்கள்லாம் குரோடீகரணம் பண்ணிட்டு இந்த ஜல்பம் விதண்டாலாம் உண்டு தர்க்கத்தில். அது மாதிரி தன்னோட சலம்னு ஒன்று உண்டு. தன்னுடைய பட்சத்தை சித்தாந்தம் பண்ண முடியலன்னா அடுத்தவனுடைய பட்சத்தை தூஷணம் பண்ண வேண்டியது. இது மாதிரிலாம் தார்க்கிகர்கள் இருந்திருக்கா. அப்படிலாம் இல்லாமல் தாழாதே அப்படின்னா அவர்கள் வந்து சித்தாந்தத்தில் அபார்த்தங்களை கல்பிக்கிற காலத்தில் உடனே அர்த்தம். சார்ந்த முதைத்த சரமழை போல், எப்படி பெருமாளுடையதான பானத்தை வில்லுலேருந்து புறப்பட்டதான பானமானது வருஷிக்கதோ, சரவருஷம் வவருஷா ஒரு பானமாக புறப்பட்டது பல பானங்களாக போச்சு. அது மாதிரி அது மாத்திரம் இல்லை, இந்த எம்பெருமானுடையதான பானம் நான் அபிஜித்திய நிவர்த்தத்தேன். ஒரு நாளும் தோல்வி அடையிறது இல்லை, வெற்றி அடையாமல் திரும்பி வர்றது கிடையாது இந்த பானம். அது மாதிரி ஆச்சாரர்களுடையதான வாக்கு அமிர்தம் கிளம்பித்துன்னா அது புங்கான புங்கமாக மேலே 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 விஷயங்கள். அந்த பூர்வ பக்ஷிகள் நம்மளுடைய சித்தாந்தத்தில் இவ்வளோ விஷயம் இருக்கான பிரமிக்கும்படியான விஷயங்களை, அவர்களுக்கு தெரியாத விஷயங்களை நாம் கொடுக்குறோம். கொடுத்து அந்த மதங்களை கண்டனம் பண்ண வேண்டும். அது கண்டனம் பண்ணுறதுக்கு இவ்வளவு சீபாஷியத்தை அதிகரிச்சிருந்தா அந்த அதை அனுபவிக்கலாம். ஏன்னா ஒரு 20-25 பக்கத்துக்கு பூர்வபக்ஷம் சொல்லிட்டே போவார். அந்த பூர்வபக்ஷத்தை பார்க்கறச்சே இதுதான் சரியாக இருக்குமோ அப்படின்னு தோணும். பாஷ்யக்காரர் அவ்வளோ அழகாக பூர்வபக்ஷம் சொல்கிறதில் அவ்வளோ அழகாக சொல்லுவார். அவ்வளவையும் போயிட்டு இவ்வளோ சிரமப்பட்டு கிட்டத்தட்ட 10,000 வார்த்தை உபயோகப்படுத்துவார் பூர்வபக்ஷம் சொல்கிறதுக்கு. ஆனால் சித்தாந்தத்துக்கு ஒரே வார்த்தை இது சேர்த்துன அப்படின்னா முடிஞ்சு போயிடும். இப்போ 20 பக்கம் மூச்சை பிடிச்சி சொன்னதெல்லாம் போயிடும். வேற சித்தாந்தம் சொல்லிப்போம். இப்படி தான் ஜிக்யாசாதிகரணத்தில் அநேக ஸ்தலங்களில் இப்படி தான் சித்தாந்தம் பண்ணியிருக்கேன். ஆனால் அநேகமான சித்தாந்தம் அந்த சதுசூத்திரிக்குள்ள சித்தாந்தம் முடிஞ்சிருக்கும். அதோடைய பிரதிபாதகம் தான் மேல் விஷயங்கள், மேல் அதிகரணங்கள்லாம். அப்போ இப்படி தான் நிர்ணயம் பண்ணியிருக்கார் பாஷ்யக்காரர். அதனால் எப்படி பாஷ்யக்காரருடைய வாக்கு எப்படி இருக்கு, சரந்தி அமிர்தமக்ஷரம் எதிபுரந்தர சேவ்தயா. அப்போ தாழாதே சார்ந்தம் உதைத்த சரமழை போல், சார்ந்தம் உதைத்த சரமழை போல். இதுலேயுமே மூணு விஷயம், பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் என்னதுந்து, தாழாதே சார்ந்தம் உதைத்த சரமழை போல். இப்படின்னு மூணு விஷயம், அஷ்டாக்கரம் துவயம் சரமஸ்லோகம்ன்ற மூணு விஷயம், மூணு மந்திரங்கள். ஆழிபோல் மின்னி அப்படின்னா இந்த சுந்தர பிரகாசகம், ஏன்னா இந்த சத்ருவஷ்டாட்சரம் எம்பெருமானையும் பிரகாசப்படுத்துறது நம்மையும் பிரகாசப்படுத்துறது. வ
வலம்புரிவோ நன்னதந்து. இந்த இந்த பிரகாசத்தினால ஞானத்தினால என்ன தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நாம் எம்பெருமானிடத்துல போய் ஆசிரியிக்கணும், நாம் அனன்ய கதிகர்கள், அனன்ய சரணர்கள், அனன்ய உபாயர்கள்னு தெரிஞ்சு அந்த ஞானத்துக்கு அனுகுணமான அனுஷ்டானத்தை துவயத்தை கொண்டு பண்றோம். அப்ப அதிரது அப்படின்னா என்னன்னா, இந்த துணியை கேட்ட மாத்திரத்திலேயே இவனுடைய விரோதிகள்லாம் போறா, அதனாலதான் துவயத்துல கடைசியில நமசு, முன்னாடி நமசு இல்லாம கடைசியில நமசு வச்சிருக்க. ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்னதிருந்து தாழாதே சார்ந்த முதைத்த சரமழி போல். சார்ந்த முதைத்த சரமழி யுத்த காலத்துல உபதேசம் பண்ணதான சரம ஸ்லோகம். நீ இவ்வளவு தூரம் கால் தாழ்ந்து திண்டாடாத, உபாயாந்திரங்கள்ல போய் இழிஞ்சு நமக்கு இது சக்தி இருக்குமோ பண்ண முடியுமோ முடியாதோங்கிற பிரமிப்பெல்லாம் வேண்டாம். தாழாதே சடக்குன்னு பண்ணக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, பரித்திமாமேகம் சரணம் ரஜா. சார்ந்து முதைத்த சரமழை போல் வாழ உலகினில். இப்ப இந்த லோகத்துல வாழ்ச்சி உலகினில் வாழ அப்படின்னா, ஸ்ரீவைகுண்ட லோகத்துல வாழ்வதற்கு பண்ண வேண்டியதான காரியம் வாழ உலகினில்னா, இந்த உலகங்கிற சப்தத்துக்கு வைகுண்டத்தையும் உலகங்கிற சப்தத்தினால சொல்ல அமூல்யம். அப்ப அஷ்டாட்சரம் துவயம் சரம ஸ்லோகங்கிறதான மூணு மந்திரங்களை உபதேசம் பண்ணி நமக்காக எங்கேருந்து உபதேசம் பண்ணா, ஆழியில் குக்கு முகந்து கொடு ஆர்த்து ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. இவ்வளோ காரியம் இவ்வளோ சிரமப்பட்டிருக்க நமக்காக இந்த மந்திரங்களை உபதேசம் பண்றதுக்காக, இவ்வளவு சிரமப்பட்டு உபதேசம் பண்ண மந்திரங்கள், ஆழி போல் மின்னி வளம்புரி போல் என்னது, தாழாதே சாருங்க முதத்த சரமழை போல், இதெல்லாம் என்னத்துக்காக இந்த மந்திரங்களை உபதேசம் பண்ண பிரயோஜனம் என்ன அப்படின்னா, வாழ உலகினில். இப்ப வாழ உலகினில் பெய்திடாய், பெய்திடாய்னா எங்களுக்கு இந்த மந்திரங்களையும் மந்திரார்த்தங்களையும் உபதேசிக்கணும்னு பிரார்த்தித்தார்கள். நாங்களும் அப்ப உம்ம ஆச்சாரியனா அவரிச்சு வந்திருக்கக்கூடிய நாங்களும் அப்படின்னு, மார்கழி நீராட மகிழ்ந்து, இந்த உபாயத்தில் பிரதான உபாயமாக இருக்கக்கூடியதான உபாய தித்தம், ரெண்டு உபாயங்களுக்குள்ளே பிரதான உபாயமாக இருக்கக்கூடியதான இந்த சரணாகதியை மார்கழி, மார்கழிங்கிற சப்தத்தினால மார்கசீரிஷகம்ங்கிறத காமிக்கிறதுக்காக, மார்கழி நீராட இதை பண்ணி கிருஷ்ண சம்சலேஷன் பெருகைக்காக மகிழ்ந்து அதி சந்தோஷ்டர்களாய் மாசுச்சகாங்கிறதுனால ஏற்பட்ட சந்தோஷம். அந்த சரம ஸ்லோகத்துல மாசுச்சகாங்கிற சப்தம் இருக்கிறதுனால ஏற்பட்டது என்ன, மகிழ்ந்துன்னு. அந்த மகிழ்ச்சியை காமிக்கிறதுக்காக தான் மகிழ்ந்த இந்த உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணோம்னா நான் எப்படி இருக்கோம், கிருதகிருத்தியா பிரதீக்ஷந்தே மிருத்தியும் பிரியமிபாதித்தியம், இனிமேல் செய்ய வேண்டியது ஒண்ணும் இல்லையோ இல்லையோ, அதனால மகிழ்ந்து இருக்கலாம் இல்லையோ, நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து அப்படின்னு நமக்கு இந்த மந்திரங்களை உபதேசம் பண்ணுவதற்காக ஆச்சாரியர்கள் எவ்வளவு பரிசிரமப்பட்டு நமக்கு இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணார்கள், இந்த மந்திரத்தினுடைய சீர்மை என்ன, இந்த மந்திரம் நமக்கு என்னென்ன பலன்களை அனுகிரகிக்கிறது அப்படிங்கிறது நாச்சியா இந்த பாசுரத்தில் காமிச்சா. ஆடி மழை கண்ணா ஒன்று நீகிறவே, ஆடி எல் போக்கு முகந்து கொடார்த்தேரி, ஊழி முதல்வன் உருவம்போல் மெய்கரத்து, பாழி எந்தோருடைய பத்மநாபன் கையில், ஆடி போல் மின்னி வலம்புரி போல் என்னதிருந்து, தாழாதே சார்ந்த முதத்த சரமுடை போல் வாழ உலகினில் பேசுகிறாய், நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேனோர் எம்பாபாய். கவிதாரகி சிம்ஹாய கல்யாண குணகாரணே சிவதே வெங்கடேஷாய வேதாந்தே மகா சிவா சரிந்த பிரகால மணித்திரையாத்தரக்ஷணாத்தரக்ஷணிதிர்காகமாந்தம் ஆச்சாரிய பக்தி பரிபூர்ண மனோகசீலம் கோபால தேசிகமணிம் குருமாஸ்ரயாம நாராயணாக்கேதராதிபதாப்திபங்கிவாசியோகி குருநாபித பாரமீஷ பத்தியாதிபூர்ண வரதாத கிருபாத்தஜன்னம் ஸ்ரீ சீனிவாச முனிவர்தி மகம் பிரபத்தே ஆத்தியசீனியோகிலப்தமுனிவர்ஸ்ரீவாச ராமானுஜா சம்பிராத்மந்திரகாதம் புரஸ்ரீவாச யோகீஸ்வராத் பிராப்தியான்யா சமவேதமௌலிபுலம் தேனார்த்தினம் ஸ்ரீமதோ ஞானார்த்தியம் சுகுநாதரம்மணிபுரம் ஸ்ரீரங்கநாதம் பஜே ஸ்ரீநாராயண யோகீந்திர வரதாத கிருபாஸ்ரயம் ரங்கேஷ பாதவனதம் ஸ்ரீனிவாச முனிம் பஜே சிவாச யோகீந்திர கிருபாத்தபோதம் ஸ்ரீசைவ ராமானுஜலப்தஜன்னம் வைராக்கிய பக்தியாதி புனேகதானம் நாராயணாக்கியம் முனிமாஸ்ரயாமஹ ஸ்ரீரங்கேஷ பதே சமர்ப்பதபுரம் சுத்தந்த ராமானுஜா ஸ்ரீயோகீந்திர குருத்தமேன யமுன சுத்தந்த வித்யாத்மன பிராப்தஸ்வத்யவதம் ஸ்ரீமஹதயம் ஸ்ரீவாச ராமானுஜா ஸ்ரீ ஸ்ரீவாச முனீந்திர தேசிகமணிம் ஸ்ரேயோடதிம் சம்ஸ்ரய ஸ்ரீமத் கோபாலசூரே நிரவதி கருணாபாப்த சத்சம்பிரதாயம் ஸ்ரீமத் வேதா
வேதாந்த ராமானுஜ பத்தி சர்வத ஸ்தாபயித்வா யஸ்மின் தத் சம்பிரதாயம் சகல உபதிஷன் பிரபிட்டா ஸ்ரீமத் ஸ்ரீவாச ராமானுஜ முனிமணகன் தம்பதே தேசிகேந்திரம் கோபாலகேசு புதார்த்தபுரதஸ்ய பிரஜாவரக்தி கருணாமுக சுத்மாந்தே வேதாந்த லட்சணமே ஸ்ரதாதே ஆதாரவிந்தைகுலம் ஹரணம் பிரபத்யே ஸ்ரீகிருஷ்ண தேசிக பதாம்பத பிரங்கராஜம் வேதாந்த லட்சணம் முனிந்த சுபார்த்தபோதம் பிரையந்த தேசிக தீந்த சடாரிமூர்த்தியும் கோபால தேசிக காமனி ஆசிரயாமஹ ஸ்ரீரங்கநாத குருபாத சரோஜஹம்சம் வேதாந்த தேசிக பதாம்பத பிரங்கராஜம் ஸ்ரீமத் யதீந்திர ஷடகோபதயாவளம்பம் வேதாந்த லட்சணமுனிம் சரணம் பிரபத்தே கல்யாணாவகமஸ்மாகம் காருண்ய கலசாம்புதே பிரபத்தே ரங்கநாதஸ்ய பதபங்கஜதல்லஜம் வந்தே ஸ்ரீரங்கநாதாரியம் ஸ்ரீரங்கபதி தேசிகம் ஸ்ரீவீர ராகவாச்சாரியம் வெங்கடேஷ மகாகுரும் ராமானுஜமனந்தாரியம் தாதாச்சாரிய பராங்குஷோ அஹோ பிலாச்சாரிய மகாதயாதீச குருத்தமோ ஸ்ரீமத் வரத விஷ்ணுவாரியம் வாசியம் வரத தேசிகம் பிரம்மதந்திர சுதந்திராரியம் ஸ்ரீமத் வேதாந்த தேசிகம் வாதிஹம்சாம் குபாஹாரியம் ரங்கராஜ குருத்தமோ ராமானுஜாரியம் ஆத்ரேயம் பிரதாப்தி ஹரம் குரும் ஸ்ரீமன் லக்ஷ்மண யோகீந்திரம் ஸ்ரீபூர்ணம் யாமுனம் முனிம் சிரம் உண்டரை காக்ஷோ ஸ்ரீமன்நாதசரத்விஷோ சேனேஷ லக்ஷ்மீ லக்ஷ்மீஷாம் பிரசாத சகசத்ரய சாரமே சமுஜிஷேமுஜி விஹாகே நிகமாந்தாரி விஷ்ணுபாத சமத்துவா சகசத்ரய சாராக்கியாம் திஸ்ரோத சமகல்மஷாம் அவிஜாதம் விஜானதாம் விஜானம் அவிஜானதாம் சகசத்ரய சாராக்கியம் பரம் பிரம்மாஸ்துமே ஹதி சிறன்ன தோப்பல் திருவேங்கட முனையான் பாருண்ண கந்த பழமொழியுள் ஓரொன்னதானே அமையாதோ தாரணையில் வாழ்வாக்கு வானேர கோமளமும் வாழ்வு வைஷாக்கே ரோஹிணி ஜாதம் காஷ்யபான்மை வாழ்வேய இந்து ஸ்ரீ புண்டரீகாம்சம் நமஹம்பஜே ஸ்ரீகிருஷ்ண பர்மதந்திரோத்தம குரு கருணாவாப்து சக்கராங்கபாஷ்யம் வைராக்யாச்சார வார்த்தை வரதபத முகே லக்ஷ்மணே நஸ்தபாகம் ஸ்ரீ வாகீஷாப்தூரியம் சதரபிதராத்வேத சூடாதி மூர்த்திம் மூத்திரம் ஸ்ரீரங்கநாதம் நவகலிமதனம் பிரம்மதந்திரம் ஸ்ரீயாமே நவ்ய ஸ்ரீரங்கநாதார்த்தியா நவ்யாத்ம கிரந்தபோதகான் பூர்வாச்சாரியானஹம் வந்தே பரம்பரமணசா சதா ஸ்ரீரங்கராமானுஜ யோகி வீட்சா சப்தாக மணர்கசீலம் ஸ்ரீ வீரதக்வீர் குருலப்தபோதம் வாத்ஸ்யம் பஜே அனந்தனசம்மசூரியம் ஸ்ரீமான் வேங்கடநாதார்த்த கவிதாரி கங்கேசரீ வேதாந்தாச்சாரிய வதியோமே சன்னிதத்தாம் சுதாஹிரி யோனித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகஸ்ததிதராணி தனாயமேனே யஸ்மத் குரோர் பகவதோ சிதேக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே லக்ஷ்மீபதேர்யதிபதேஷ்ட தயைகதாம்னோ யோசௌ புரா சமஜனிஷ்ட ஜகத்திதார்த்தம் ராட்சியம் பிரகாஷயது ந பரமம் ரகசியம் சந்தாதயேஷ சரணாகதி மந்திரசாரஹா பகவன்நாராயணாபிமதானுரூபஸ்வரூபரூபகுணவிபவைஸ்வர்தசீலாத்தினபதிகாதிசயாசங்கேயகல்யாணகுணகணாம்பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயந்தேவீம் நித்யானபாயினீம் நிரவத்யாம் தேவதேவதிவ்யமகிஷீம் அகிலஜகன்மாதரமஸ்மன்மாதரமசரண்யசரண்யாம் அனன்யசரணசரணமஹம் பிரபத்யே. இதில் பகவன் நாராயண அபி அபிமத அது ஒன்றும் பார்த்தோம். இப்போ பகவன்கிற சப்தத்தினால என்ன ஜகத்காரணத்துவம் பேசினார், அதனால எம்பெருமானுடைய பரத்துவம் பேசினார். நாராயணங்கிற சப்தத்தினாலே எம்பெருமானுடைய சௌலபியம், ஏன்னா எம்பெருமானுக்கு பரத்துவ சௌலபியம் தானே சொல்கிறது வழக்கம். ஆனால் இங்கே சௌலபிய பரத்துவத்தை எதுக்கு பார்ப்போம், இங்கேயும் பரத்த சௌலபியம் தான் இருக்கா? ஆமாம், பரத் பகவன் நாராயணன் தானே இருக்கு. அப்போ பரத்துவ சௌலபியத்தை பேசினார். சரி, அபி அபிமத அப்படிங்கிற சப்தத்தினால அப்பிங்கிற சப்தம், இந்த எம்பெருமானுடையதான ஸ்வரூபம் இருக்கு, திருமேனி இருக்கு, அது நித்தியர்களுக்கும் முக்தர்களுக்கும் போக்கியமாக இருக்கு அப்படிங்கிறத விட இந்த திருமேனி எம்பெருமானுக்கும் போக்கியமாக இருக்கு. அப்போ எம்பெருமானுக்கு போக்கியமாக இருக்கக்கூடியதான தன் திருமேனி, அந்த திருமேனியை விட போக்கியமாக இருக்கிறது எது? பிராட்டி. அபி அப்படிங்கிற சப்தத்தினால், ஏன்னா லோகத்தில் சாமான்யமாக இருக்க ஒரு சாமான்யமாக ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு வியக்திக்கும் அவனுடைய உடம்புங்கிறது அவனுக்கு பிடிக்கும் மூல்யம். அப்போ சர்வேஸ்வரனுக்கு அந்த திருமேனி பிடிக்கிறதுங்கிறது சொன்ன தனியாக சொல்லணும் வேணாம். அபி அபிமத அனுரூப அபிமதம், அப்போ இந்த தன்னுடைய திருமேனியை விட திருமேனியில் இருக்கக்கூடிய பிரீத்தி விஷயத்தை விட பிராட்டியின் இடத்துல இருக்கக்கூடியதான பிரீத்தி விஷயம் அதிகம் அப்படிங்கிறதுக்காக அப்பி அனுரூபம். அனுரூபம்னா இப்போ எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கு துல்லியமாக இருக்கலாம். சரி, இந்த அபிமதத்துவம் அனுரூபத்துவம்னு ரெண்டு எடுத்துட்டார் லோகத்தில். இது ரெண்டும் இருக்கணும், சேர்ந்தே இருக்கணும்னு சொல்ல முடியாது. சில ஒரு விஷயம் அனுரூபம் அபிமதமாக இருந்ததுன்னா அது அனுரூபமாக இருக்காது, அது அனுரூபமாக ஒரு சில விஷயங்கள் இருந்தது அபிமதமாக இருக்காது. ஆனால் இது அபிமதமாகவும் இருக்குது அனுரூபமாகவும் இருக்கு இவள் இருக்காங்கிறத காமிக்கிறதுக்காக தான் ரெண்டு விசேஷணத்தையும் இட்டார், அபிமத அனுரூபம். சரி, இந்த அபிமதத்துவம் அனுரூபத்துவம்
லோகத்துல அபிமதம்னே எடுத்துட்டா, அபிமதம் இருக்கு அனுரூபம் இருக்குன்னு எடுத்துட்டா கூட, இந்த அபிமதமும் அனுரூபமும் எல்லா பிரகாரத்திலையும் இருக்குமா? சில விஷயங்கள் அபிமதமா இருக்கலாம், சில விஷயங்கள் அபிமதம் இல்லாமலையும் இருக்கலாம், சில விஷயங்கள் அனுரூபம் இருக்கலாம், சில விஷயங்கள்ல அனுரூபம் இல்லாமலையும் இருக்கலாம். அப்ப இது அபிமதமும் அனுரூபமும் சேர்ந்து இருக்காது, அப்படியே சேர்ந்து இருக்குன்னு சொன்னா கூட எல்லா பிரகாரத்திலையும் இருக்குமாங்கிற கேள்வி. அதனால இங்க எல்லா பிரகாரத்திலையும் அபிமதத்தும் அனுரூபத்தும் இருக்குன்னு காமிக்கிறதுக்காகத்தான் ஸ்வரூப ரூப குண விபவைஸ்வர்யசீல தனபதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணாம் அப்படின்னு இவ்வளவு விஷயத்தை காமிச்சு என்னென்ன ஆகாரங்கள்ல அபிமதத்தும் அனுரூபத்தும் இருக்கு அப்படின்னு சொல்லணும். அதுக்காக இது ஆரம்பிச்சார். சரி, தத்ர ஸ்வரூபஸ்ய குணத்வ அயோகாத். தத்ர அப்படின்னா அங்க ஸ்வரூபம் சொன்னார், எங்க பகவத் அபிமத பகவன் நாராயணாபி அபிமத அனுரூப அனுரூபம்னு சொல்லிட்டு அப்புறம் ஸ்வரூபன்னு ஸ்வரூப ரூப குண அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த ஸ்வரூபத்தை எதுக்கு தனியா சொல்லணும்? குணத்வ அயோகா, இந்த ஸ்வரூபம் அப்படிங்கிறது ரூபத்தை சொல்ல வந்ததில்லை. இந்த ஸ்வரூபம் அப்படின்னா ஈஸ்வர தத்துவம்னு அர்த்தம். இந்த சேதனனுக்கு ஸ்வரூப நிரூபக தர்மங்கள்னு உண்டு இல்லையோ, அதே மாதிரி ஈஸ்வரனுக்கும் ஸ்வரூப நிரூபக தர்மங்கள்னு உண்டு. சத்தியத்துவ அனந்தத்துவ ஆனந்தத்துவ அமலத்துவ சியப்பதித்துவ ஹேய பிரத்தனீகத்துவ கல்யாணிகதானத்துவம் இதெல்லாம் எம்பெருமானுடைய ஸ்வரூப நிரூபக குணங்கள். இப்படி ஸ்வரூப நிர்ணயம் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கக்கூடிய குணங்கள் அப்படின்னா அதெல்லாம் தான் சத்ஞான சக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜஸ் சௌசீல்ய வாசல்ய மார்தவ ஆர்ஜன சௌஹார்த சாமியம் முதலியதான குணங்கள். அப்ப எம்பெருமானுடையதான ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றது சத்தியத்வாதிகள். அதான் சொன்னார் இது குணத்துவ அயோகா, அத ஸ்வரூப ரூப குணம்னு சொன்னாரோ இல்லையோ, இத ஸ்வரூபம் வந்து குணத்துல சேராது, இது தனி. ஏன்னா இந்தந்த குணங்கள் இந்தந்த விஷயங்கள் இருந்தா ஒண்டிதான் அவன் சர்வேஸ்வரன் இருக்க முடியும். அப்ப இந்த எம்பெருமானுடைய சத்தியத்துவ அனந்தத்துவ ஆனந்தத்வாதிகள் பிராட்டிக்கும் இருக்கு. ஏன்னா பிராட்டி ஜீவகோட்டி இல்லை, ஈஸ்வர கோட்டி. அதனால அப்ப அதனாலதான் அனுரூப சப்தம். அனுரூபம் நான் கேவலம் ரூபே ரூபேவா குணேவா அனுரூபம் இல்லை, ஸ்வரூபத்திலையும் அனுரூபத்துவம் இருக்கு, ஸ்வரூபத்திலையும் அபிமதத்துவம் இருக்கு. இப்படி எம்பெருமானுக்கு எப்படி சத்தியத்வாதிகள் ஸ்வரூப நிரூபகமா இருக்கோ, பிராட்டிக்கும் சத்தியத்வாதிகளே ஸ்வரூப நிரூபகங்கள். அப்ப அப்படி இருக்கச்சே பிராட்டி எப்படி ஜீவகோட்டின்னு சொல்ல முடியும்? ஸ்வரூப ரூப குண அப்படிங்கிறதுலாம் சத்தியத்துவ ஞானத்துவ அனந்தத்துவ ஆனந்தத்துவ அமலத்துவம் முதலிய ஸ்வரூபங்களை சொல்றது. அதனாலதான் குணத்தை தனியா பேசினா, என் குணத்தை குணம்னு பின்னாடி வந்திருக்கேன், இந்த சத்தியத்துவ ஞானத்துவம் குணம் தானே, அது அதுல சேர்க்கலாமேன்னு கேள்வி கேட்கறதுக்கு கேட்டுட்டு அதுக்குதான் பதில் சொன்னார். இது இந்த குணங்கள் ரெண்டு விதம், ஸ்வரூப தர்மங்கள் ரெண்டு விதம், ஸ்வரூப நிரூபக தர்மங்கள்னு ஒன்று, நிரூபித ஸ்வரூப தர்மங்கள்னு ஒன்று. பின்னாடி குணசப்தத்தினால நிரூபித ஸ்வரூப தர்மங்கள் சொல்ல போறார். அதனால இங்கே ஸ்வரூப நிரூபக தர்மங்களை சொல்றதுனால ஸ்வரூப சப்தத்தை பிரயோகம் பண்ணார். தத்ர ஸ்வரூபஸ்ய குணத்துவ அயோகா, அதனாலதான் அந்த குணகோஷ்டியில சேர்க்கல. ஸ்வரூபத்துல சொல்லப்பட்ட விஷயங்களும் குணங்கள் தானே, அது குணகோஷ்டியில ஏன் சேர்க்கல அப்படின்னா அது இருந்தால்தான் ஈஸ்வரத்துவமே சித்திக்கும். அப்ப இந்த ஸ்வரூபம் இருக்கு, அந்த முன்னாடி சொன்ன இது ரெண்டு, அதாவது ரெண்டு விசேஷனை விட்டுட்டார். எது எது அப்படின்னா அபிமத அனுரூபம். இப்ப எம்பெருமானுக்கு மிச்ச இடங்கள்ல பொருள்கள் எம்பெருமானு காமிக்கணும் அப்படின்னா அப்ராகிருத சுவாசாதாரண திவ்ய ரூப பூஷண ஆயுத மகிஷி பரிஜன ஸ்தான விசிஷ்டனாய் அப்படின்னா பிள்ளான் காமிச்சிருக்க. அப்ப இங்க அப்ராகிருத சுவாச திவ்ய ரூப பூஷண ஆயுத மகிஷி பரிஜன ஸ்தானன்னு ஆறு விஷயத்துக்கு பொதுவான விஷயங்கள் ரெண்டு. பின்னாடி சொல்லக்கூடிய ஆறு விஷயங்களுக்கு பொதுவான விஷயங்கள் இது அப்ராகிருத சுவாசாதாரணங்கிறது பொது. அப்ப இந்த அப்ராகிருத சுவாசாதாரணங்கிறது இந்த ஆறுலையும் சேர்த்துக்கணும். அப்ராகிருத சுவாசாதாரண ஸ்வரூப, அப்ராகிருத சுவாசாதாரண மகிஷி,
அப்ராகிருத சுவாசாதாரண ரூப, அப்ராகிருத சுவாசாதாரண பரிஜன, அப்ராகிருத சுவாசாதாரண ஸ்தானம்னு சொல்லணும். அதே மாதிரி இங்க சொரூப பகவன் நாராயணாபி அபிமத அனுரூபங்கிறது இருக்கு. இது எல்லாத்துலேயும் அன்வயம் பண்ணிக்கணும். அபிமத அனுரூபமா இருக்கிறது இது சுரூபம், ஈஸ்வர சுரூபமும் சேதவி பாட்டியோட சுரூபம், ரெண்டும் ரெண்டு சுரூபத்துக்கு சத்தியத்வாதிகள் அபிமதமாகவும் அனுரூபமாயும் இருக்கு. ஏன்னா இதுதான் முதல் பிரகாரம். இது 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 நிர்ணயம் ஆச்சுன்னாதான் ஈஸ்வரத்துமே அவளுக்கு சித்திக்கும். அதனால இதை முதல்ல பேசின சொரூப, அதுக்கு மேல ரூபம். ரூபங்கிறது விக்கிரகம். சொரூபம்னு சொன்னா ஆத்மஸ்வரூபம், ரூபங்கிறது விக்கிரகம். அது பேசப்படும். ஸ்வரூபம் ரூபம் குணஹ விபவஹ ஐஸ்வர்ய சீலாதி அனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகரச்சேதி த்வந்தஹ. மேல வரக்கூடியதெல்லாம் துவந்தம். துவந்தம்னா ரெண்டு சப்தங்கள் சேர்ந்து இருக்கிறதுக்கு ஜோடின்னு அர்த்தம். துவந்தம்னு இதெல்லாம் சேர்த்து சொல்லியிருக்க. இதரேதர துவந்தம், சமாகார துவந்தம்னு ரெண்டு விதமான துவந்தம் உண்டு. வியாக்கரண சாஸ்திரத்துல ரெண்டு விதமான துவந்தங்களை சொல்றோம். இதரேதர துவந்தம்னா ஒன்னோட ஒன்று பரஸ்பர விரோதமா இருக்கக்கூடியது சேர்ந்து இருந்ததுன்னா அதுக்கு இதரேதர துவந்தம். ராமராவணவ் அப்படின்னு சொன்னா இதரேதர துவந்தம். கிருஷ்ணஸ்ச 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 கிருஷ்ணாஹ அப்படின்னு சொன்னா சமாஹார துவந்தம். ஒருத்தனுக்கே ஒரே சஜாத்தியமான வஸ்துக்கள் சேர்ந்திருந்ததுன்னா அதுக்கு சமாஹார துவந்தம்னு பேர். விஜாத்தியமான வஸ்துக்கள் சேர்ந்திருந்ததுன்னா அதுக்கு இதரேதர துவந்தம்னு பேர். இப்ப ஹேய பிரத்தனைக கல்யாணிக தானத்துவங்கிறது இதரேதர துவந்தம், சமாஹார துவந்தம் இல்லை. ஏன்னா இது இது வேற அது வேற, இது ரெண்டும் சேராத சேர்ந்திருக்கு பரத்த சௌலபியம் போல. சரி, இவ்வளவு துவந்தங்கள், இத்தனை துவந்த சப்தமா இருக்கு. என்ன ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யசீல அனவதிகா திசைய அசங்கேய கல்யாண குணகணேதி துவந்தா, இவைகளுக்கெல்லாம் துவந்தம்னு பேரு. அனுரூபமிக சம்பத்தியதே சதி பிரகிருஷ்டம் சாதிருஷ்யம். சரி, இப்ப அனுரூபம்னு சொன்னார். அனுரூபம்னா என்ன? இதெல்லாம் அனுரூபமா இருக்கு அப்படின்னா இந்த அனுரூப சப்தச கோர்த்தா அப்படின்னு சொல்லணும். அனுரூபம்னா என்னன்னு சொல்லணும். அனுரூபம்னா சாதிருஷ்யம்னு அர்த்தம் பண்ண. சாதிருஷ்யம்னா இது எப்படி இருக்கோ அது மாதிரி இதுவும் இருக்கு. இது எப்படி இருக்கும் பழம், இது எப்படி இருக்கும் வாழைப்பழம் எப்படி இருக்குன்னா ஆப்பிள் மாதிரி திதிக்கும்னா அந்த சாதிருஷ்யம் இருக்கும் இல்லையோ. இந்த சாதிருஷ்யம் எதுல? தித்திப்புல சாதிருஷ்யம். அப்ப சாதிருஷ்யம்னா இது மாதிரி அது இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு இருக்கக்கூடிய ஆகாரம் அதுக்கும் இருக்கு இருந்ததுன்னா ரெண்டுக்கும் பொதுவான ஆகாரமா இருந்ததுன்னா அதுக்கு சாதிருஷ்யங்கள் ஏற்படு, அதுல சாதிருஷ்யம் ஏற்படும். பொதுவான ஆகாரம் இருக்கிற இடங்கள தான் சாதிருஷ்யம் ஏற்பட முடியும். ஏன்னா கயருக்கும் பாம்புக்கும் பிரம்மம் ஏற்படுறச்சு, சம்சயம் ஏற்படுறச்சு, ரெண்டுக்கும் பொதுவான ஆகாரம் இருக்கிறதுனால தான் அந்த சாதிருஷ்ய நியமனம் இருக்கிறதுனால தான் அந்த சந்தேகமே ஏற்படுறது. ஒரு மரத்தை பார்த்து பாம்புன்னு பயப்பட போறதில்லை ஒத்துணும். அதனால இந்த சாதிருஷ்யங்கிறது ரெண்டு வஸ்துக்களுக்குள் இருக்கக்கூடிய சமான தர்மத்துக்கு சாதிருஷ்யம்னு பேர். அந்த சாதிருஷ்யத்துக்கு தான் அனுரூபங்கிற சப்தத்துக்கு, அணுங்கிற சப்தத்துக்கு சமீபம்னு அர்த்தம். சமீப ரூபம்னு அர்த்தம், இது மாதிரி இருக்கு அப்படின்னு அர்த்தம். அனுரூபம் தும் இக சம்பந்தே சதி பிரகிருஷ்டம் சாதிருஷ்யம். இது சாதிருஷ்யத்தை சொல்லித்துனர். ஏதான் எப்படின்னர்? பரஸ்பரஸ சதிருஷோ பிரமாணே பிரமாணே இங்கித சேஷ்டி தௌரிதி. ஸ்ரீமத் ராமாயணம் சொல்லச்ச இந்த சீதையும் ராமனும் எப்படி இருந்தா, தம்பதிகள் எப்படி இருந்தான்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசினதே கிடையாது. ஆனால் காரியம் நடந்தது எங்க தெரிஞ்சது? ராஜ்யாபிஷேகம் பண்ணியாச்சு, பெருமாளுக்கு ராஜ்யா ராமராஜ்யாபிஷேகம் எடுத்து இந்திரன் வந்து முக்தாகாரத்தை, வருணன் வந்து முக்தாகாரத்தை கொண்டு வந்து கொடுக்குறான். சீதா ஆவேக்ஷமான வைதேகி பிரததோ வாயுசூனவேன். சீதை ராமன்ட்ட பர்மிஷன் கேட்டான்னு இல்லை, அந்த முத்து மாலை வாங்கினார் ராமர், வாங்கி சீதை கையில கொடுத்தார். சீதை ராமனை பார்த்தா ஹனுமான் கையில போட்டான். இவ்வளவுதான் விஷயம். அங்கே அவளை உள்ள பேச்செல்லாம் ஒன்று உங்களுக்கு கொடுக்கட்டுமா, அனுமானம் கொடுக்கலாமா, இல்லை நம்ம ஆற்றுலேயே உள்ளே எடுத்து வச்சுக்கலாமான்னு கேட்கலவன். அப்போ இதுக்கு என்னன்னா இங்கித சேஷ்டி தவிரம். ஏன்னா ரெண்டு பேருடைய சாதிருஷ்யம் இவளுடைய மனசில் என்ன ஓடுறதுங்கிறது அவளுக்கு தெரியும், அவளுடைய மனசில் என்ன ஓடுறதுங்கிறது இவருக்கு தெரியும்.
இதுக்கு தான் சாதிருஷ்யம் முதல்ல அனுரூபத்துவம். இதுக்கு தான் இப்படி இவ்வளோ அனுரூபம் வாழ்க்கிறதுங்கிறதுக்கு இப்படி ஒரு பிரமாணங்களை காமிக்கிறார். என்ன பரஸ்பரஸ்ய சதிருஷா, பரஸ்பரம் யாருக்கு சீதைக்கும் ராமனுக்கும் சதிருஷா பிரமாண இங்கித சேஷ்டிதவு. அதனால இவர்கள் அனாவசியமான வார்த்தைகளை பேசி வார்த்தைகளை வியர்த்தம் பண்ணி சக்தியை இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. வார்த்தை பேசினா நாலு வார்த்தை பேசி நம்மளுடைய சக்தி தான் இழக்கும். பார்த்துட்டா ரெண்டு பேருக்கு என்ன விஷயம்னு ஹதயம் புரிஞ்சு போயிடும். அப்படி இருந்தால் ரெண்டு பேரும் இங்கித சேட்டுதல் இருந்தது. இதோட இந்த இது எப்படி இருக்கு, இங்கித சேட்டுத்தங்கள் எப்படி இருந்த ரெண்டு பேர்த்துக்கும் பரஸ்பரம் இங்கித சேட்டுதம் இருந்ததுன்னா எப்படி இருக்கும், அப்போ பரஸ்பர அனுரூபம் இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சொன்னால், ரத்ன காஞ்சன முக்தா பிரபாலாதேரிவ சசம்பந்தேன சோபா அதிசய ஹேதுத்வ ரூபம் ஔச்சித்யம் வா. இந்த சாதிருஷ்யங்கிற சப்தத்துக்கு முதல்ல ஒரு அர்த்தம் சொன்னார். என்ன அர்த்தம் சொன்னால், பரஸ்பர இங்கித சைட்டித்தம்னு சொன்னார். இல்லை இந்த அனுரூபங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தத்தை சொல்கிறேன். என்ன அர்த்தம்னா, இதுக்கு ஒரு அழகான திருஷ்டாந்தம் காமிச்சார். ஒரு தங்க கம்பியில் வரிசையாக முத்து தங்கமணி பவழம் ரத்னம் இதெல்லாம் வரிசையாக கோத்தா பார்க்கறதுக்கு அழகாக இருக்குமா இருக்காதா? அப்போ இதுக்கு அனுரூபமாக அது இருக்கும், இதுக்கு பரபாகமாக அது இருக்கும். தங்கமணிக்கு பரபாகமாக பவழமணி இருக்கும், பவழத்துக்கு பரபாகமாக ரத்னமணி இருக்கும். அது மாதிரி இவனோட ஒன்று பரபாகமாக ஒன்னோட ஒன்று அதிசயத்தை கொடுக்கக்கூடியதா, ஒன்னோட ஒன்று பார்க்கறதுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கக்கூடிய சுபாவம் ரெண்டு பேருக்கு இருக்கு. அப்படி என்ன சாதிருஷ்ய சப்தத்துக்கு இப்படி ஒரு அர்த்தம் சொல்லலாம், அனுரூப சப்தத்துக்கு இப்படியும் அர்த்தம் சொல்லலாம்னு காமிச்சு எதான் சொன்னார். யதா ரத்ன காஞ்சன முக்தா பிரபாலாதே திவ, ரத்னம் காஞ்சனம்னா தங்கம், முக்தா முத்து, பிரபாலம் பவழம், இவையெல்லாம் ஒன்னா கோத்தா பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும், அது மாதிரி இருக்கிறதுக்கு அனுரூபம்னு பேர். இதா பிரபாலாதேரவ ஸ்வசம்பந்தேன, இவை ஒன்னோடு ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய சம்பந்தத்தினாலே இந்த நகைக்கு சோபாதிசயம் ஏற்படுறது. இந்த நகையை இன்னொரு தடவை பெச்சைக்கன் வாங்காமல் பார்க்குறோம் அந்த நகை. அது மாதிரி பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் இந்த சோபாதிசயம் இருக்குது, அதனால அனுரூபங்கிற சப்தம் சொல்லிட்டு. சோபாதிசயத்த ஹேதுத்வம் ஔச்சித்யம், அந்த சோபாதிசய ஹேதுதம். அதை இப்போ ஒரு மணி இன்னொரு மணி சேர்ந்திருக்கிறது எதுக்கு காரணமாக போகிறது, அந்த நகையினுடையதான அழகை கூட்டுவதற்கு காரணமாக போகிறது. சோபாதிசயத்தை ஏற்படுத்துறதுக்கு எது ஹேது, இந்த ரத்னமும் பவழமும் முத்தும் சேர்ந்திருக்கிறது ஹேது, ஒரே வரிசையில் இருக்கிறது ஹேதுவாக போகிறது. அதே மாதிரி இங்கே பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்துருக்கிறது அனுரூபம் சோபாதிசயமாக இருக்குது. எப்படி முத்தும் பவழமும் சேர்ந்துருக்குமோ அது மாதிரி பெருமாளும் தாயாரும் சேர்ந்துருக்கு, அதனால அனுரூப சப்தத்தை இங்கே சொன்னார். தௌசித்யம் யதா அதீவராம சுஷுபேதிகாமயா விபுஸ்ரீயா விஷ்ணு ரிவாமரேஸ்வரஹா இதி. இதுக்கு மேலே ஸ்ரீமந்த ராமாயணத்தை இன்னொரு ஸ்லோகத்தையும் எடுத்து காமிச்சு, சரணாகதியை வேற எங்கேருந்து வெளியிலிருந்து எடுக்க முடியும், அதனால ஸ்ரீமத் ராமாயண ஸ்லோகத்தை எடுத்து காமிச்சார். எங்க அப்படின்னா, அதீவ ராமஹா சுஷுபே, ராமஹா அதீவ சுஷுபே. இன்னைக்கு நேத்துக்கு ராமன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த ராமனை விட சீதாராமன் ஆனதுக்கு அப்புறம் ராமன் எப்படி இருந்தான்னா அதீவ சுஷுபேன. அதீவ சுஷுபேனா ஏற்கனவே இருந்த பிரகாசத்தை விட பல மடங்கு பிரகாசம் ஜாஸ்தியா இருந்தது. பின்னாடி மாரீச்ச சன்னியாசி சொன்ன அப்பிரமேயம் ஹி தத்தேஜா எஸ்எஸ்ஆ ஜனகாத்மஜா அப்படின்னா, ஏன்னா இந்த ராமனுடைய தேஜஸை மாரீச்சன் பார்த்தது எப்போ, இவன் ராமன் கல்யாணத்துக்கு முன்னாடி தான் மாரீச்சன் வந்து ராமனுடைய தேஜஸை பார்த்தான். அப்படி இருக்கச்சே சீதையுடைய சம்பந்தத்தினால தான் எனக்கு அப்புறமே தேஜஸ் வந்ததுன்னு எப்படி சொல்லலாம், அவன் அடிபட்டது முன்னாடின்னா. அப்படின்னா ஏற்கனவே தேஜஸ் இருந்தது, அந்த தேஜஸ் இன்னும் ஜாஸ்தியாக போனது எப்போ, அப்பிரமேயமாக. அப்போ அப்போ ராமனுடைய தேஜஸ் பால்யம், ராமன் பிரம்மச்சாரியாக இருக்கிறச்சே தேஜஸ் பிரமேயமாக இருந்தது. இப்போ சீதையோட சம்பந்தம் கிடச்சதுனால அப்பிரமேய தேஜஸ் ஆகிடும். அப்பிரமேயம் ஹி தத்தேஜா எஸ்எஸ்ஆ ஜனகாத்மஜான்னு காமிச்சான் மாரீச்ச சன்னியாசி. அதை காமிச்சா ராகவூர் என்ன அதீவராமஹா சுஷுபேதி காமையா, எப்படி இப்போ சுஷுபே எப்படி பிரகாசித்தான் அப்படின்னா, விபுஹு ஸ்ரீயா ஸ்ரீயா சுஷுபே, தன்னுடைய மனைவியான சீதையினுடைய பிரகாசிச்சான். இதுக்கு எது திருஷ்டாந்தம், விபுஹு எம்பர் விபுவான எம்பெருமான் ஸ்ரீயா விஷ்ணு பெரிய பிராட்டியாரோட கூடின பெருமாள் எப்படி பிரகாசிக்கிறானோ அது மாரி அது மாதிரி சீதையோட சேர்ந்த ராமன் பிரகாசிச்சான்னு வால்மீகி காமிச்சான். ஸ்ரீயா ஸ்ரீயா விஷ்ணு இவ
எந்த எந்த எப்பேற்பட்ட விஷ்ணு அமரேஸ்வரஹா விஷ்ணு அமரேஸ்வரஹா ஸ்ரீயா ஸ்ரீயாஜுஷ்டா விஷ்ணு இவ அமரேஸ்வரஹா விஷ்ணு இவன்னு அர்த்தம். எல்லா தேவதைகளுக்கும் சுவாமியாக இருக்கக்கூடிய சீமன் நாராயணன் பிராட்டியோட கூடி எப்படி பிரகாசிக்கிறானோ அது மாதிரி சீதையோட கூடின ராமன் பிரகாசிச்சான் அப்படிங்கிறதுனால இவள் ரெண்டு பேருக்கும் அனுரூபத்தம் இருக்கா இல்லையா, அதனால அனுரூபங்கிற சார பாஷ்யக்காரர் உபயோகப்படுத்தினார். அதீப ராமஹா சுஷுபேதி காமையா விபுஸ்ரீயா விஷ்ணு ரிமா இவாமரேஸ்வரஹா இடி. அது மாத்திரம் இல்ல, ஹனுமான் சொல்றச்சே துல்லியசீல வயோவிருத்தாம் துல்லியாவிஜன லக்ஷணாம் ராகவோர் ஹதி வைதேகி தாம் சேய மசிதேக்ஷணா அப்படின்னு ஹனுமான் சொன்னான். துல்லிய எது சாமியமா இருந்தது ரெண்டு பேருக்கும், துல்லியம்ங்கிற சப்தத்துக்கு அனுரூபமா இருந்ததுன்னு அர்த்தம். துல்லிய வாட்சி முன்னாடி சொல்லியிருக்க அனுரூபங்கிறது எதெல்லாம் துல்லிய சீல வயோ விருத்த அவருடையதான ஆச்சாரம் ஆச்சாரம் அவருடையதான வழக்கு அவருடைய வயசு அவர்களுடையதான விற்பிகள் செயல்பாடுகள் அவருடைய அனுஷ்டானமும் ஒரே மாதிரி இருந்தது. பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் ஒரே மாதிரி இருந்தது, பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் வயசு ஒரே மாதிரி இருந்தது, பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் நடத்தை ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னு சந்தேகம் உண்டு. எப்படி துல்லியசீல வயோவிருத்தாம்னு சொல்ல முடியும்? ஏன்னா நிச்சயம் சீதை ராமனுடைய வயசு சின்னவளாக தான் இருக்கணும். கல்யாணம் இந்த காலத்தில் வேணால் ஒத்துக்கலாம், அந்த காலத்தில் இருந்திருக்குமா இல்லையாங்கிறது தெரியல. ஆனால் ரோஹிணியை பலராமன் கல்யாணம் பண்ணுறாரு, மூத்தவளை தானே கல்யாணம் பண்ணான் இருக்கட்டும். ஆனால் சீதை கல்யாணம் பண்ணிட்டு இருக்க சீதை நிச்சயம் ராமனோட வயசு குறைச்சலாக தானே இருக்கணும். ஏன்னா நமக்கு பிரகிருதம் பிரஸ்துதமான விஷயம் ராம சீதா தானே. அப்போ சீதை வந்து ராமனோட வயசு குறைச்சலாச்சு, ஹனுமான் எப்படி துல்லியசீல வயோவிருத்தம்னு சொல்லலாம் அப்படின்னு அங்கே கேள்வி வரப்போகிறோம். இப்படி சொல்லியிருக்கு, இந்த துல்லிய சப்தத்தில் இந்த அனுரூபத்தை காமிக்கிறதுக்காக இதெல்லாம் அனுரூபமாக இருக்குன்னு சொல்லிட்டு வர்றார். அதான் சொன்னார் துல்லியசீல வயோவிருத்தாம் துல்லியாபஜன லக்ஷணாம் ராகவோர்ஹதி வைத்தேயீம் தாம் சேய மசிதேக்ஷண இதி அப்படி காமிக்கப்பட்டிருக்கு. இதிச்ச ஏன்னா முன்னாடி ஒரு ஹேது காமிச்சுட்டார், எங்க விஷ்ணு ரிவாமரேஸ்வரஹா ஸ்ரீயா விஷ்ணு அமரேஸ்வரஹான்னு காமிச்சுட்டார். அதுக்கு மேலே இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய இடத்துலேருந்து எடுத்து அந்த வாக்கியத்தை இந்த ஸ்லோகத்தையும் எடுத்து காமிக்கிறார். ஆனால் இங்கே ஸ்லோகம் சொன்னோடனே சந்தேகம் கொடுத்து அத்த வயோலக்ஷணா துல்லியசப்தா ஔச்சித்யபரஹா அப்படின்னு இங்கே வயசப்தம் இருக்கு. அவள் பார்க்கறதுக்கு ராமனுக்கு சொல்லிய வயசாக இருக்கிற மாதிரி தெரிகிற ஔச்சித்யத்தினால சொல்லித்தே தவிர எல்லா இடத்துலையும் அப்படியே எடுத்துக்கப்படாது. இந்த இடத்துல துல்லிய வயகா அப்படின்னு சொன்ன இடத்துல ஔச்சித்யம், ஏன் அந்த ஔச்சித்யம் வந்தது அப்படின்னா துல்லியசப்தா துல்லியசப்தா உக்தா, ஏன்னா அர்ஹதீதி சமுதாய நிர்தேசாச்ச ஏன் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி சொல்லப்படுறது. ஏன்னா புருஷர்களை விட ஸ்திரீகள் பார்க்கறச்ச வயசில் கூட தெரியும், அதனால இந்த வயசு கூட அந்த அத திருவுள்ளத்தில் வச்சுட்டு ஹனுமான் சொன்னானே தவிர இவ ரெண்டு பேருக்கு வயசு ஒன்றுன்னு சொல்ல வரலங்க அப்படின்னு நாங்கள் நிர்ணயம் பண்ணியிருக்க. சரி ஔச்சித்யபரா தம்பத்தியோகோ வைதே தாம் செய்ய மசிதேக்கன அத்த வயோலக்ஷணா துல்லியசப்தா ஔச்சித்யபரா தம்பத்தியோகோ நியூனாதிக்க கிரமக்கஸ்வாத் தம்பத்தியோகோ ரெண்டு பேர் தம்பதிகள் இருந்தா அதுல வயசு நிச்சயம் ஆணுக்கு கூட தான் இருக்கும், பெண்ணுக்கு குறைச்சல் தான் இருக்கும். அதனால தம்பத்தியோகோ நியூன அதிக வயா வயஸ்கத்வாத் லோகத்துல எப்படிதான் பார்க்கிறோம், நியூன அதிக வயசாதான் தம்பதிகள் இருக்கா பார்க்கிறோம். ஸ்திரீ பும்சாம் லக்ஷணானாஞ்ச பின்ன பிரகாரத்வா ஏன் இந்த இப்படி வயசை பார்த்த ஏன் துல்லிய வயகான்னு எதுக்கு ஹனுமான் சொன்னான்னா ஸ்திரீயுடைய லட்சணம் வேற புருஷனுடைய லட்சணம் வேற. ஸ்திரீக்கு வந்து 25 வயசான குமாரனுக்கு அந்த 25 வயசுல வரக்கூடியதான முகத்துல இருக்கக்கூடியதான தேஜஸ் பொம்னாட்டிக்கு 20 வயசுலேயே வந்துடும், அதனால சொன்னான். என்ன ஸ்திரீ பும்ச லக்ஷணானாஞ்ச பின்ன பிரகாரத்வா ஸ்திரீயோட லட்சணம் வேற புருஷனோட லட்சணம் வேற, அதனால பார்க்கறதுக்கு ராமனுடைய சம வயசுக்காவா இருக்கிற மாதிரி இருந்தா சீதை அப்படின்னு அர்த்தமே தவிர ராமனுடைய சம வயசுக்கான அர்த்தம் இல்லைங்க. ஆக அது வந்து யதோக்தமான அர்த்தத்தை எடுத்துக்கிறது ஔபச்சாரத்தினால உபச்சார விருத்தினால அங்க சொன்னது. இந்த ஸ்திரீ பும்ச லட்சணானாஞ்ச பின்ன பிரகாரத்வா தத் சகோத்தியா சீலத்வாதி ஔபச்சாரிக பரையேவ. அது மாத்திரம் இல்லை, அந்த இடத்த எனக்கு ந கேவலம் துல்லிய வயகான்னு சொல்லலை,
புல்யசீல வயோவிருத்தம்னு சொல்லியிருக்கு. மூணு விஷயம் சொல்றச்ச, ஒன்று இருக்கலாம் இல்லாமல் போகலாம், எது மிகுதி இருக்கணுமோ அதை எடுத்துக்கணுமே தவிர அது பிராச்சுரியத்தை எடுத்துக்கணும், அதில் மிகுதியை எடுத்துக்கணும். அதனால இங்கே வயசு பிடிச்ச நான் கேவலம் ஹனுமான் சொல்றச்சே துல்லிய வயகா அப்படின்னு சொல்லியிருந்தானா, நீ கேட்குற கேள்வி சரி. மூணு விஷயம் சொல்றச்ச, ஒன்று இருக்கலாம் ஒன்று இல்லாமல் போகலாம். சத்ரினோ நியாயகா, சத்ரினோ கச்சந்தி தீபத்து, கொடை பிடித்தவர்கள் போகிறார்கள் அப்படின்னா அதில் கொடை பிடிக்காதவனும் போவோம், அவனையும் கொடை பிடித்தவரோட கோஷ்டியில் சேர்க்குற மாதிரி இங்கே வயசு நியூனத்தாக இருந்தாலும் அதையும் சேர்த்துருக்கேன். எந்த ஒரே சமுதாயமாக சொல்கிறதுனால சேர்த்துருக்கா, அதனால அது அந்த வயசுங்கிறது ஔபச்சாரம் வந்து கவனப்பிரயோகம்னு தெரிஞ்சுக்கோங்க. ஔபச்சார ஔச்சித்ய பரஹ சகோ தத் சகோத்தியா, சகோத்தியானா அந்த சீலா வயா துல்லிய துல்லியசீல விருத்தகா, இது மூணும் சேர்ந்து சொல்லியிருக்கு. ஒன்றா சேர்ந்து சொல்கிறதுனால ஔச்சித்யத்தினால சொல்லித்தே தவிர கிரமமாக இல்லை. வயசா சதிருஷத்வம், இந்த வயசு ஏன் இந்த வயசை சொன்னது சாதிருஷ்யம் வயசு மாதிரி இருக்குன்னு, கன கனக துதி யுவதாங்க யுவதசாமபி முக்ததசாம் இத்தியுக்தமாசன்னர்வதரத்வம். சரி, என்ன இப்போ எப்படி இருக்கா, கன கனக துதி எப்படி மேகம், மேகத்துக்கு மேகம் இருந்தது அப்படின்னா இவள் மின்னல் மாதிரி இருக்கா. இது எப்படி மேகம் வந்து மின்னலாக அழகுபடுறதோ அது மாதிரி பிராட்டினால பெருமாள் அழகுபடுறோம். அப்போ இந்த மேகத்துக்கும் மின்னல், ஏன்னா மேகம் முன்னாடி வந்துடுறது மின்ன மின்னல் அப்புறம் தானே வருது, ஆனால் ரெண்டும் சேர்ந்து இருக்கிறச்ச ரெண்டுக்கும் ஒரே ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரே சமயத்தில் தோன்ற மாதிரி இருக்கு. அது மாதிரி தான் இங்கே பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் வயசு அப்படின்னு. என்ன மேக கன கனக துதி யுவதசாம் அப்பி, இப்போ எப்படி அந்த துதி பிரகாசத்தினால இந்த பிரகாசம் எதுக்கோ மேகம் காமிக்கப்படுறதோ அது மாதிரி இவருடைய இவருடையதான இளமை பருவம் தத்துவம் அப்படி. முக்ததசாம் இத்யுக்தத்வாத் ஆசந்தவம் லக்ஷணஸ்ய சதிருஷத்வம் பதி லக்ஷண வத்சோ உத்கர்ஷண வெஞ்சகத்துவம். சரி, இந்த லக்ஷணம் என்னத்துக்கு சொல்லணும், அனுரூபம் அப்படின்னு எதுக்கு சொல்லணும், பெருமாளுக்கு துல்லியசீல வயோவிருத்தான்னு எதுக்கு சொல்லணும் அப்படின்னா, ரெண்டு காரணத்துக்காக பாஷ்யக்காரர் சொன்னார். என்னென்ன லக்ஷணஸ்ய சதிருஷத்வம், பெருமாளுக்குடைய லக்ஷணங்கள்னா பிராட்டிக்கும் இருக்குன்னு சொல்லறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பதி லக்ஷண வத்சோத்கர்ஷ வெஞ்சகத்துவம், ஆத்துக்காருக்கு என்ன லக்ஷணம் இருக்கோ அந்த லக்ஷணம் அம்மாவுக்கும் இருந்தது, அப்பாவுக்கு இருக்கக்கூடிய லக்ஷணம் அம்மாவுக்கும் இருந்ததுன்னா குழந்தைகளுக்கு அம்மா கிட்ட போகிறது சுலபமாக இருக்கும். அப்பாட்ட நடக்க வேண்டிய காரியம் அம்மா மூலமாக பண்ணிக்கலாமேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சொல்லியிருக்கு. அதான் சொன்னார் பதி லக்ஷண வத்சோ வத்ச உத்கர்ஷார்த்தம் வெஞ்சகத்துவம், பெருமாளுடையதான லக்ஷணம் சொல்லப்பட்டு அந்த லக்ஷணத்துக்கு அனுரூபமான லக்ஷணம் பிராட்டிக்கு இருக்குன்னு சொன்னது எதுக்காக, வத்ச உத்கர்ஷனார்த்தம், குழந்தைகளுக்கு ஒரு ஆப்பியாயத்துக்காக. ஸோ அம்மாட்ட போனால் நமக்கு காரியம் நடந்துடும் அப்படிங்கிற அத்தியாவசியம் ஏற்படுறதுக்காக எம்பெருமானுக்கு கூடியதான குணங்கள்லாம் பிராட்டிக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஏன ச புருஷோத்தமா சாச்ச சர்வலக்ஷண சம்பன்னா நாரீனா முத்தமே சுச்சே. சரி, ஏன ச புருஷோத்தமா, இதனால கிடைச்சது என்ன, அவன் புருஷோத்தமன், இவள் எப்படிப்பட்டவளா இருக்கா, நாரீனா முத்தமா வது, அவ ஆண்களுக்குள்ள சிரேஷ்டமானவன், புருஷேஷு உத்தமா புருஷானா முத்தமா அவன் புருஷோத்தமன், இவள் நாரீனா முத்தமா வது ஸ்திரீகளுக்குள்ள சிரேஷ்டமானவன் அப்படிங்கிற அர்த்தம். எதா புருஷா புருஷேஷு ஈஸ்வரா உத்தமா ததா தத் சதிருஷா சாபி நாரீனா உத்தமா அப்படின்னு கிடைக்கணும். அதுக்காக ஏன ச புருஷோத்தமா சாச்ச சர்வலக்ஷண சம்பன்னா நாரீனா உச்சதே உத்தமா உச்சதே, நாரீகள் பெண்களுக்குள்ளே சிரேஷ்டமாக அவள் சொல்லப்படுகிறார். ததா தைவோ ததா தை தைவ தைவோபசிதையா தவஸ்ரீயா ஆசுஸ்வைர் அனுரூப ரூப விபவைஹி இத்தியாதிக்கம் கிரமேண அனுசந்தேகம். அதான் அதுக்கு மேலே சொன்னார் சதா ததைவோ சிதையா தவஸ்ரீயா அப்படின்னு காமிச்சம் ஆரம்பம். சதா ததைவ உச்சிதையா தவஸ்ரீயா, உனக்கு உச்சிதமா உனக்கு சதிருஷமா உனக்கு அனுரூபமா இருக்கக்கூடிய உன் பிராட்டி அப்படின்னு ஆள வந்தார் காமிச்சது இதனால காமிச்சார். அதுக்கு மேல ஆகுஸ்வை அனுரூப ரூப விபவைகி இத்தியாதிகம், ஆகுஸ்வை அனுரூப ரூப விபவைகி காடோபகூடானித்தே அப்படின்னு சொன்னது இத்தியாதிகம் அத்த அனுசந்தேயம், இந்த அனுரூப சப்தத்துக்காக தான் இப்படி
ரெண்டு ஸ்தலங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதனால எம்பெருமானுக்கு அனுரூபமா பிராட்டி எல்லா பிரகாரத்திலையும் இருக்காள் அப்படிங்கிறதுக்காக இங்க அனுரூப சப்தத்தை பாஷ்யக்காரர் உபயோகப்படுத்தினார். கவிதார்க்கிக சிம்ஹாய் கல்யாண முரசாரணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய சேதாந்த குணம்.